वेदेषु पौरुषं सूक्तं धर्मशास्त्रेषु मानवं भारते भगवद्गीता पुराणेषु च वैष्णवं। இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, எந்தெந்த பிரமாணத்திலே எதது சிறந்த பாகமென்று, வேதங்களுக்குள்ளே புருஷ சூக்தத்தையும் புராணங்களுக்குள்ளே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலையும் தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே மனுதர்மசாஸ்திரத்தையும் பாரதத்திலே பகவத்கீதையும் சிறந்த பாகமாக கொண்டாடுகிறார்கள். இதிலே சொல்லப்பட்டிருக்கும் எல்லா ஸ்லோகங்களுக்குமே வைபவம் இருந்தாலும் அதை கடைந்தெடுத்து தேர்ந்தெடுத்தோம் என்னால் இந்தந்த பாகங்கள் சிறப்புற்றவையாக கொண்டாடப்படுகின்றன. மகாபாரதம்னு எடுத்துக்கொண்டாலே பகவத்கீதைக்கு ஏற்றம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வைபவம்னு சொல்லுவார்கள். இருந்தாலும் அதே அர்த்தத்தை காட்டும்படிக்கு பல பல கதைகளோட பல நிகழ்வுகளோட சேர்த்து காட்டுகிறா போலே பல பருவங்களில் பல அத்தியாயங்களை நாம் காண்கிறோம். அதிலே சாந்தி பர்வத்தில் பீஷ்மருக்கும் யுதிஷ்டிரருக்கும் நடந்த சம்பாதம் மோக்ஷ தர்மம்னு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அல்லதான் தனக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் யுதிஷ்டிரர் கேட்டுக்கொள்ளுகிறார். அதற்கு சமாதானம் சொல்லுமா போலே தர்மபுத்திரரை ஒரு வியாஜமாக்கி உலகோருடைய நன்மைக்காக பீஷ்மாச்சாரியர் உபதேசிக்கிறார். சத்துக்களுடைய உபதேசம், தத்துவதரிசிகளுடைய உபதேசம்னாலே அது நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டும். அதிலே சில கதைகளை நேற்றைக்கு முன்தினம் நாம் அனுபவிக்க பெற்றோம், வேறு சில கதைகளை நேற்றைய தினம் பார்த்தோம். இனி அதற்கு மேலே இன்னைக்கு முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது உத்தாலகருடைய பிள்ளை ஸ்வேதகேதுவுக்கும் அவருடைய மனைவியான சுவர்ச்சலாங்கிற பெண்ணுக்கும் நடந்த சம்பாஷணம். அத்தியாத்ம சாஸ்திரங்களை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் எப்படியெல்லாம் நாம் லோகத்திலே வாழ வேண்டுங்கிறத பற்றியும் மனைவி பல கேள்விகளை கேட்கிறாள். அந்த பெண் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஸ்வேதகேது பதில் சொல்லிட்டு வரார். மேலும் ஒரு சுயம்பரம் வைத்தா போலே இந்த சுவர்ச்சலா தன்னுடைய கைப்பிடிக்க வேண்டிய பர்த்தாவை தேர்ந்தெடுத்ததே ரொம்ப ஆச்சரியமான கதையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதை இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக ஜபம் பண்ண வேண்டிய விதியை பற்றியும் ஜபத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்களை பற்றியும் பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு எடுத்து சொல்லுகிறார். அந்த அத்தியாயத்தை முதல்ல பார்த்து கொண்டு மேலே ஸ்வேதகேதுவனுடைய கதையை பார்க்கலாம். யுதிஷ்டிரர் கேட்கிறார், சாதுர் ஆசிரமிய முக்தம் தே ராஜதர்மாஸ் ததைவச்ச. ராஜதர்மங்களை பற்றியும் சொன்னீர். நான்கு வர்ணத்தவர்கள், நான்கு ஆசிரமத்தவர்கள், இவர்கள் என்னென்ன கடைப்பிடிக்க வேணுங்கிறதையும் சொன்னீர். நேற்றுக்கே நாம் பார்த்தோம் கிரகஸ்தர்கள் நடந்து கொள்ள வேண்டியது என்ன, அவர்கள் எப்படி அதிதி சத்காரம் பண்ண வேணும் அதை பார்த்தோம், கிரகஸ்தாசிரமத்துக்குண்டான ஏற்றத்தை பார்த்தோம், சதாச்சாரங்கள்னு கார்த்தாலேந்து ராத்திரிக்குள்ளே சில சிலத்தை நாம் கடைப்பிடிக்க வேணும்னு பீஷ்மர் சொல்லுகிறார், அதையும் பார்த்தோம். அதாவது சாப்பிட உட்காரப்போகும்போது என்ன செய்ய வேண்டும், ஸ்நானம் பண்ணுவதற்கு முன்னாக என்ன செய்ய வேண்டும், எப்படி ஆச்சமனம் பண்ண வேண்டும், படுக்க போகும் முன் என்ன செய்ய வேண்டும், தீர்த்தமாடும்போது எதை செய்ய வேண்டும், இப்படி பல விஷயங்கள்லாம் நேற்றுக்கு நாம் சதாச்சாரங்கள்னு பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப சுலபமாக முயற்சி எடுத்தோம்னா நாமே வழக்கத்துக்கு கொண்டு உள்ளோம். அவர் என்ன சொல்லுகிறார், காலில் ஈரம் இருந்து ராத்திரி படுக்க போகாதேங்கிறார், பார்த்து கொள்ள வேண்டும். ஈரத்தோடு தான் போஜனத்துக்கு அமரணம்ங்கிறார். ரெண்டு கைகள், ரெண்டு கால்கள், வாய், இந்த ஐந்து நனைந்திருந்து தான் சாப்பிட உட்காரணுங்கிறார். அதே போல் நனைதலோடு தான் எழுந்து போகணும்னு சொல்கிறார். ஜலத்தில் மூத்திரத்தையோ மலத்தையோ விசர்ஜனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுகிறார். நாப்சு மூத்திர புரீஷம் குறியாதுன்னு சொல்லுவார்கள். தண்ணீர் இருந்தால் அவ்விடத்திலே அத்தை மரியாதையோடு நடத்த வேண்டும். அதனாலே எந்த இடத்தில் நாம் இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டும்னாலும் அது பூமியிலேயும் வனவனாந்தரங்களிலும் இருக்க வேண்டுமே தவிர தண்ணீரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். எந்தெந்த காலத்தில் புஜிக்க வேண்டும், எவ்வப்பொழுது உடற்பயிற்சி பண்ண வேண்டும், கிரகஸ்த தர்மத்தை இல்லற இன்பத்திலே எப்போது ஈடுபட வேண்டும், இதெல்லாத்தையும் பெரியவர் தெரிவித்தார். நேற்றுக்கு நாம் பார்த்துருக்கோம்.
இந்த சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் கடைப்பிடிச்சிட்டதுனாலே இப்போ என்ன ஆப்போகுது, கை அலமிண்டு தான் சாப்பிட உட்காரணுமா, சாப்பிட்டுட்டு எழுந்து கை அலமிண்டு தான் ஆகணுமா, நின்றுண்டு போஜனம் பண்ணால் என்ன, உட்கார்ந்து கொண்டு தான் போஜனம் பண்ண வேண்டுமா, இலத்தளிகையில் மிச்சம் வச்சுத்தான் தீர வேண்டுமா, தீர்த்த பாத்திரத்தை வலது பக்கம்தான் வைக்க வேண்டுமா, இது இத்தனையும் சின்ன சின்னதாக இருக்கிறத நாம் மாற்றி பண்ணால் என்ன. ஆனால் இது சின்னதாக இருக்குன்னு தோன்ற சொல்லியோ, வேதம் எத்தை சொல்லியிருந்தாலும் அதில் சில சில கட்டங்கள் இருக்கும். இப்போ தீர்த்த பாத்திரத்தை இடது பக்கம் வச்சுருந்தா சாப்பிட்றது சுலபம், வலது பக்கம் வச்சுருந்தா இடது கையால் எட்டி எட்டி எடுக்கிறது கஷ்டம். சுலபமாக இருக்கிறத சாஸ்திரம் சொல்லாது, கொஞ்சமான நம்மளை கட்டப்படுத்தி பரீட்சை பண்ணித்தான் நமக்கு புண்ணியத்தையே கொடுக்கும். ஏன் சுவாமி வலது பக்கம் வச்சிருந்தா தான் ரசிக்குமான்னு கேட்டால், ரசமா இல்லையாங்கிற கேள்வி அல்ல, சாஸ்திரம் தீர்த்த பாத்திரத்தை வலது பக்கம் வச்சுக்கோன்னு சொல்கிறது. அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கும், இருந்தாலும் அந்த காரண காரியங்களை ஆராய்ந்து முடிவுக்கு வர்றதை காட்டிலும் அந்த காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் சாஸ்திரம் சொன்னதுவே காரணமாக பண்ண ஆரம்பிக்கிற மொழியோ, அப்போதுதான் நமக்கு வைதிகங்கிற பட்டம் கிடைக்கிறது. ஆகையாலே இன்னென்ன தர்மசாஸ்திர விஷயங்களை நேத்திக்கு நாம் பார்த்துருக்கோம். இனி அதற்கு மேற்கொண்டு ஜபத்தினுடைய விதி என்னன்னு தெரிவிக்கிறார். சாதுராஷ்மியம் உக்தம் தே ராஜதர்மாஸ் ததைவச்ச நானாஸ்ரயாச்ச பகவஹ இதிகாசாக பிருத்தக் விதாக. பல இதிகாசங்களையும் ஆசிரம தர்மத்தையும் தேவரீர் எடுத்துரைத்தீர், அதையும் கேட்டுக்கொண்டேன். இப்போ இன்னொன்று கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. ஜாபகானாம் ஃபலாவாப்திம் ஸ்ரோத்தும் இச்சாமி பாரத கிம் ஃபலம் ஜபதாம் உக்தம் குவா திஷ்டந்தி ஜாபகாக. ஜபம் பண்ணுவதற்குண்டான பலனவை, எப்படி ஒரு ஜாபகன் ஜபத்தை பண்ண வேண்டும், இதை பற்றி கேட்டுக்கொள்ள வேணும்னு ஆசைப்படுகிறேன். கிம் யஜ்ஞ விதி ரேவைஷ கிமேதது ஜப்யம் உச்சதே ஏதன்மே சர்வமாச்சக்ஷ்வ சர்வஜோஹ்யசி மே மதா. ஆகையாலே ஜபம் பண்ணுவதற்குண்டான விதி யாது, ஜபத்தை பண்ணுவதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன, எப்படி ஒருத்தன் ஜபம் பண்ண வேணும்னு கேட்டுக்கொண்டு யஜ்ஞ விதிப்படியே ஜபத்தையும் பண்ண வேண்டுமா, ஜபங்கிறத ஆறு வேண்டும்னாலும் பண்ணலாமா, இல்லை யஜ்ஞத்தினுடைய அங்கமாகத்தான் ஜபத்தை பண்ண வேணுமா, என்ன சில கேள்விகளை யுதிஷ்டிரன் கேட்கிறார். பீஷ்மர் பதில் சொல்கிறார், அத்தராபி உதாஹரந்தீம் இதிகாசம் புராதனம் யமஸ்ய யத் புராவிருத்தம் காலஸ்ய பிராமணஸ்யச்ச. யமனுக்கும் காலதேவதைக்கும் நடந்த ஒரு சம்பாஷணத்தை கதையை உனக்கு எடுத்து சொல்லுகிறேன், அதிலிருந்து ஜபத்தினுடைய ஏற்றத்தை நீ பெருந்து கொள்ளலாம். யமன் ஒருத்தர், காலதேவதைன்னு ஒருத்தர், மிருத்யு தேவதைன்னு மற்றொருத்தர், மூணு பேரும் வெவ்வேறு ஆள், அதிகாரிகளே வேறே. அநேகமாக நாம் மூணு பேரும் ஒன்றுன்னு நினச்சிட்டுருப்போம். யமதர்மராஜன்கிறவர் நம் பாபத்தையும் புண்ணியத்தையும் கணக்கிட்டு அதற்குண்டான பலத்தை கொடுக்குமவர். காலதேவதைங்கிறவர் இன்னானுடைய பாப புண்ணிய ரூபமாக காலம் இப்போ முடிய போகிறது, இப்போ ஆரம்பிக்க போகிறது, என்னை என் பிறப்பு இறப்புக்களை நிர்ணயம் பண்ணக்கூடியவர். மிருத்யு தேவதை என் உயிரை உடலிலிருந்து பிரித்து எடுப்பவர். அதனால் மூணு வேளையும் மூணு பேர் பார்க்குறார்கள். அதாவது எப்படி எப்போது ஒருத்தன் மரணமடைய வேண்டும் அதை ஒருத்தர் முடிவு பண்ணுறார், எப்படி ஒருத்தன் மரணமடைய வேண்டும் அதை மற்றொருத்தர் முடிவு பண்ணுறார், எப்படி உயிரை எடுத்து விடலாம் அப்படின்னு மூணாவது ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு இருக்கார். மூணு பேர் ரொம்ப கூட்டாக நல்ல காரியங்கள் செய்வர் போட்டிருக்கு. ஆக யம தர்மராஜனும் மிருத்யு தேவதையும் கால தேவதையும் இவர்கள் சேர்ந்து பண்ணின சம்பாஷணம் தான் இது. ஏன் இவர்களுக்கும் இப்போ நாம் பார்க்க போகிற ஜபத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தோணும் இல்லையோ. கடைசியாக யம தர்மராஜன் பேசி முடிக்கிறார், நம்ம மூணு பேரிடத்திலையும் வரவேண்டிய தேவையே இல்லாமல் மனுஷர்கள் நடந்து கொள்ளலாம், எப்போது ஜபத்தை சரிவர செய்தார்கள் என்னால். ஆனால் அவர்கள் வாயிலாக ஜப விதியை கேட்குறதே சிறந்தது. ஏனெனில் கடைசியாக யார் நமக்கு இதுக்கு பலத்தை கொடுக்க போகிறார்களோ அவர்களே பார்த்து சொல்லியிருக்காளோ இல்லையோ. எப்படி ஜபிக்க வேணுங்கிற விதியை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுக்கு நடுவில் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் இங்கு உற்று நோக்கத்தக்கது. நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனதூர் அரங்கமென்னாது அயர்த்து வீழ்ந்தளிய மாந்தர் கவலையுள் படுகின்றாரென்னு அதனுக்கே கவல்கின்றேனே. திருமாலையில் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார், நமனும் முற்கலனும் பேச முத்கலன் முத்கலன் ஒருத்தன். அவன் யமதர்மராஜனுடைய பட்டணத்துக்கு போய் சேர்ந்தான். ரெண்டு பேருமா யமபட்டணத்தினுடைய வாசல்ல நின்று பேசிட்டுருக்கார்கள். நரகத்துக்குள்ளே இன்னும் போகலை. வாசல்ல நின்று முத்கலனுக்கு திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய ஏற்றத்தையும்
சஹஸ்ரநாமத்தினுடைய வைபவத்தையும் யமதர்மராஜன் சொல்லின்றிருக்கார். முத்கலனுக்கு அதனால் என்ன நன்மை ஏற்பட்டதுன்னு பின்னாடி பார்ப்போம். இப்போ திருமால பாசுரத்தில் அதாழ்வார் சொல்லலை. நமனும் முற்கலனும் பேச வாசல்ல அவர்கள் ரெண்டு பேர் பேசின்றிருக்கா, நரகில் நின்னார்கள் கேட்க, நரகத்துக்குள்ள தங்களுடைய பாபத்தின் பலத்தை பல பேர் அனுபவிச்சுட்டு பாடும் இல்லையோ, அவர்கள் இந்த நாம வைபவத்தை உள்ளுக்குள்ளேந்து கேட்கிறார்கள். நரகில் நின்னார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. பேச்சுவார்த்தை வாசல்ல முடிஞ்சது. முத்கலன் அனுப்பிச்சுட்டு யமதர்மராஜன் திரும்ப உள்ள வரார். பார்த்தா நரகத்தை காணும். அது தேவேந்திர பட்டணம் சொர்க்கப்பட்டணமாக மாறியிருந்துதான். இவர் ஆசனத்தையே காணும். இவருக்கு வேலை வாய்ப்பே இல்லாது போல ஆயிடுத்து. எங்கே இங்கே நரகேபட்சமான ஸ்தூன்னு பட்டுன் இருந்த வள்ளாரையும் காணுமே என்ன யமதர்மராஜன் பார்த்தால், மொத்த பேரும் சொர்க்க பூமியில் அனுபவமாட்ட நரக பூமிக்குள்ளே இருக்கிறார்கள். என்னாச்சு என் ஊருக்குன்னா, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. நரகத்தை கூட சொர்க்கமாக மாற்றி விடுறது பெருமானுடைய திருநாமங்களின் ஏற்றம். இவா திருநாம ஜபத்தை பண்ணவே இல்லை, திருநாம வைபவத்தை யாரோ ரெண்டு பேர் பேசிட்டு இருந்திருக்காளோ இல்லையோ, அதை கேட்டத்துக்கே உள்ளே இருக்கிற நரகங்கள்லாம் மாறி போயிருக்கும்னால் அப்போ நாமத்துக்கு எத்தனை ஏற்றம் இருக்கும். இந்த போஷரத்தில் பெரியவாச்சான் பிள்ளைங்கிற வியாக்கியா தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்தை எடுத்து சாதிக்கிறார். நரகில் நின்னார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. நரகத்தை சொர்க்கமாக்குற அளவுக்கு நாமங்களை பெற்ற எம்பெருமானே என்று திருவரங்கநாதனை பார்த்து பாடுகிறார். நம்பின குணபூர்ணன் அர்த்தம். ஆண் குணபூர்த்தி படைத்தவராக இருந்தால் நம்பி, பெண்ணுக்கு குணபூர்த்தி இருந்ததுன்னா நங்கை. ஆக இங்கே திருவரங்கநாதனை அழைத்து குணபூர்த்தி படைத்தவனே நாமங்களுடையவனேன்னு சொன்னார் இல்லையோ. இதே விஷயத்தை பீஷ்மாச்சாரியர் சஹஸ்ரநாமத்தினுடைய ஆரம்பத்தில், யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனா ரிஷிபி பரிகீதானி தானி பக்ஷாமி பூதையே. நாமானி கௌணானி, ஒரு ஒரு குணத்தை சொல்லுவதற்குத்தான் ஒரு ஒரு திருநாமம் வந்தது. பரங்கநாதனுக்கு ஆயிரக்கணக்கான குணங்கள்னால் அந்தந்த குணத்தை சொல்கிறதுக்காக அந்தந்த திருநாமம். திருநாமத்தை சொல்கிறச்செல்லாம் அப்போ நமக்கு என்ன அனுபவம் கிடைக்கும்னால் அந்தந்த குணத்தினுடைய அனுபவம் கிடைக்கும். பெருமானுடைய குணானுபவம் பண்ணாலே நம்ம தோஷங்கள் குறையும். பெருமானுடைய குணத்தை நினைத்தாலே என் பயம் என்னை விட்டு விலகிறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால தான் நாமத்தை சொன்ன உடனே நரக பயமே மாறிப்படுத்தலையோ. இந்த இடத்துல பெரியவாச்சன்பில் சாதிக்கிறார், வெறும் நாமங்களுடைய நம்பின்னு அழ்வார் பாடியிருக்காரே, என் மந்திரங்களுடைய நம்பின்னு பாடினா என்ன? நாமத்தை விட மந்திரத்துக்கு ஏற்ற முல்லியும். நாமங்கிறது கேசவ, மந்திரம்னா ஓம் கேசவாய நமஹா அப்படின்னு ஓம் நமஹா சேர்த்தான்னா தான் நாமங்கிறது மந்திரமாக மாறும். நாராயணங்கிறது திருநாமம், ஓம் நமோ நாராயணாயன்னு சொன்னால் மந்திரமாகிறது. மந்திர ஜபம் பண்ணினாத்தானே நல்ல சித்தி கிடைக்கும். ஆழ்வார் இப்போ மந்திர ஜபத்தை பற்றியே இந்த பாசுரத்தில் சொல்லலை. நாமங்களுடைய நம்பி, வெறும் நாராயண கேசவ மாதவ கோவிந்த அப்படின்னு திருநாமங்களை சொன்னதுக்கே நரகம் சொர்க்கமாயிடுதான் அப்படின்னா வியாக்கியானத்தில் தெரிவித்தார். திருநாமங்களை சொல்கிறதுக்கே நரகம் சொர்க்கமானா இன்னும் மந்திரத்தை ஜபம் பண்ணால் என்னவாகும்னு நினைத்து பார்க்க வேண்டும். நாமத்தை காட்டிலும் மந்திரத்துக்கு ஏற்றம். ஆனால் மந்திரத்தை சொல்கிறதுக்கு சில விதிமுறைகள் உண்டு, நாமத்தை சொல்கிறதுக்கு எந்த விதியும் கிடையாது. அமர்ந்த இடத்துலேருந்து நினைத்த மாத்திரத்தை திருநாமத்தை சொல்லிடலாம். ஆனால் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும், திருமந்திரத்தை ஜபிக்க வேண்டும்னால் சில சில அடிப்படை விதிமுறைகளையானு நாம் கடைப்பிடிக்கணுமோ இல்லையோ. ஆக திருநாமம் பலத்தை கொடுக்கும், மந்திர ஜபம் அத்தை காட்டிலும் சிறந்த பலத்தை கொடுக்கும். நாமங்களை நாம் பற்றினுட்டோம்னால், மந்திர ஜபத்தை வழக்கத்தில் வச்சுனுட்டோம்னால் நரக பயம் நம்மை துன்புறுத்தாது, யமவசத்தை ஏற்படாது. லோகத்தில் நன்மை தீமை எதுங்கிற பகுத்தறிவு வளரும். ஜபம் பண்ணுகிறோம்னு மந்திரம்னு சொல்கிற மொழியோ, மந்தாரம் திராயத்தேதி மந்திரா, யாரத்தை நினைக்கிறார்களோ யார் சொல்லுகிறார்களோ அவர்களை நன்னா ரட்சித்து கொடுக்கும். அதான் மந்திரத்துக்கே உண்டான ஏற்றம். மந்தாரம், எவனுனுத்தன் மந்திரத்தை நினைக்கிறானோ சொல்லுகிறானோ திராயத்தே அவனை ரட்சித்து கொடுக்கிறது. அதனால தான் அதுக்கு மந்திரம்னு பேர். இதில் ஒரு ஆச்சரியம், பகவானுக்கே மந்திரம்னு ஒரு பேர் உண்டு. திருமந்திரம் முதலான மந்திரங்களுக்கெல்லாம் மந்திரம்னு பேர் இருக்கும் இல்லையோ, அவருக்கே மந்திரம்ங்கிற பேர் உண்டு. திருமங்கையாழ்வார் பாடினார், மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்த்தியேல் வாழலாம் மடநெஞ்சமேனு திருநெடுந்தாண்டா பாசுரம். மந்திரம்னு பெருமானை கூப்பிட்டு மந்திரமான ஸ்ரீமன் நாராயணனை ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரத்தாலே நன்றாக சொல்லி அனுபவிப்பாய் என்று தன் உள்ளத்துக்கு திருமங்கையாழ்வார் உபதேசம் பண்ணிட்டுருக்கார். ஆஹ், அவனே மந்திரம். அவரை மந்திரம்னு சொல்லலாமாண்ணா, அவரை நினைக்கிறவரையும் அவர் ரட்சித்து கொடுத்துட்றாரோ இல்லையோ.
மந்திரம்னா என்ன அர்த்தம் பார்த்தோம், நினைக்கிறவனை ரட்சிக்கும். பகவான் அவரை நினைக்கிறவரை ரட்சிச்சு விடுறார். மந்திரமும் தன்னை சொல்லுபவனை ரட்சிக்கிறது. அதிலே மிகச்சிறந்த மந்திரங்களாய் சாமானிய விப்ரர்கள் எல்லாருக்குமாக பிராமணர்களுக்காக காயத்ரி மந்திரம் ஓதப்படுகிறது. அதிலேயும் மேற்கொண்டு திருமந்திரம்ங்கிறது வேதசார உபனிஷத்து சாரதர அனுவாக சாரதமமான காயத்ரியில் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாதுன்னு மூணு நாமங்கள், மூணு நாமங்களை அடக்கி கொண்டிருக்கிற மந்திரங்கள். இந்த மூணு மந்திரங்களுமே ஏற்றம் படைத்தவை. எப்படி இந்த மந்திரத்தை சொல்லி யார் யார் ஜபம் பண்ண வேணும்னு சொல்லுகிறார். ஜபங்கிறது ஆலம்பனோபாயம், உபாயங்கள் பலவிதம். பெருமான் அடைவதற்காக கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம்லாம் வச்சுருக்கமே, அதை போல சாலம்பன உபாயம்னு உண்டு. ஆலம்பனம்னா பற்றுக்கொம்புன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு திரும்ப 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 அதையே செய்கிற மொழியோ அபியாசம்னா திரும்ப செய்தல்ங்கிற பொருள்படும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப வேதத்தில் விதிக்கப்பட்டபடி நாம் செய்தால் அப்போ அதிலேயே நமக்கு இலக்கு ஏற்பட்டு அப்படி இப்படி சலிக்காத புத்தி அதில் ஏற்பட்டு அதனால் ஈஸ்வரனுக்கு பிரீதி ஏற்பட்டு நமக்கு பலத்தை கொடுக்கிறார். அதனால் ஜபம்னு சொல்லும்போதே திரும்ப திரும்ப செய்தல், மனசு சிதறாமல் செய்தல், அமர்ந்த இடத்துல யோக நிலையிலே செய்தல், உயர்ந்த பலனுக்காக செய்தல். கண்ட கண்ட தாழ்ந்த பலனுக்காகலாம் மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். நம்ம விரோதி போகணும், இந்த மந்திரத்தை 108 தடவை சொன்னால் விரோதி போடுவார்னா இருக்கு வேதத்திலே சேனை யாகம்னு சொல்லுகிறது. அந்த யாகத்தை பண்ணால் பகைவர்கள் தொலைஞ்சி போடுவார். ஆனால் அந்த மாதிரி சொல்லப்படுறதெல்லாம் உயர்ந்த பலத்தை கொடுக்காது. ஆத்ம சாட்சாத்காரத்துக்காகவும் மோட்சமாகிற பலத்துக்காகவும் பெருமானுடைய திருவடிகளில் கைங்கரியம் வேணுங்கிறதுக்காகவும் எத்தனை மந்திரமும் சொல்லலாம், எத்தனை ஜபமும் பண்ணலாம். முதலாழ்வார்கள் ஒரு பாசுரத்தில் தெரிவித்தார்கள், வெறும கையில் வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டே இருந்தியானா அதில் லாபம் இல்லைன்னுட்டார்கள். பல பேர் 108 தடவை கூட சொல்லிட்டுருக்கலாம். என்ன சொன்னீர்? ஓம் நமோ நாராயணாய 108 சொன்னேன். ஓம்னா என்ன தெரியாது, நமஹன்னா தெரியாது, நாராயணாய 6 தெரியாது. ஆனால் 108 தடவை சொல்லிட்டேனேன்னா ஓரளவுக்கு அவருக்கு பலன் கிடைக்குமே தவிர அதற்கு மிகுதியான சிறந்த பலன் அவர் கிட்டுவதில்லை. ஓரளவுக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். தாழ்ந்த பலனுக்காக ஜபத்தை பண்ணுவதே கூடாது. அதில் ஒரு விஸ்வாசத்தோடு பண்ண வேண்டும். நாம் எழுதி வச்சுருக்கிற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்கிறோமே, இதனால் போய் நமக்கு ஒரு இல்லாத பலன் கிடைச்சிட போகிறதான் அவநம்பிக்கை வரு சொல்லியும். வைத்தியர் இடத்துல போகிறச்சவே கொடுக்குற மருந்து வேலை செய்யும் நினச்சின்னு போனாதான் வேலை செய்யும். இவர் என்ன வைத்தியரா, இவர் கொடுக்கறதே எனக்கு சரியாக போகிறதா? பல பேர் வைத்தியர் இடத்துல போகிறச்சே, இது நான் 10 வருஷமாக பட்டுருக்கேன், ஏதோ நீரும் ஒரு வைத்தியர்னு சொன்னால் உங்ககிட்ட காட்டலாங்கிறதுக்காக வந்தேன், அநேகமாக சரியாக போகிறது இல்லை. இப்படின்ட்டு அவரிடத்துல போய் நின்னா அவருக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச விசுவாசமே போயிடும். நமக்கு இருக்கிறது இருக்கட்டும் இல்லாத போட்டோம், அவருக்கு ஏதோ இத்தனை நாளாக நம்ம 4 சரியாக போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாரோ இல்லையோ, அதுவும் போயிடும். அவர் இருக்கிறதுக்கு வைத்தியம் பார்க்குறவரா, கிளப்புறதுக்கு வைத்தியம் பார்க்குறவரானே சந்தேகம் வந்துடும். எந்த ஒரு வைத்தியத்துக்கு போகும்போதும் விஸ்வாசம் தேவை. இதுவும் ஒரு வைத்தியம் தானே, சம்சாரம் என்னும் வியாதிக்கு செய்கிற வைத்தியம் தானே. உலகத்தில் வியாதி நிறைய, வியாதியால் பீடிக்கப்பட்டவர்களும் நிறைய பேர், வைத்தியர்களும் நிறைய பேர், மருந்து நிறைய தடவை கொடுப்பார்கள். ஆனால் இங்கே வித்தியாசம் எல்லாமே ஒன்று தான், பீடிக்கப்பட்டவன் ஒத்தன் ஆத்மா, ஒரே ஒரு வியாதி சம்சாரம், மருந்து ஒரே தடவை சரணாகதி, வைத்தியர் ஒத்தர் திருமால். ஆக எல்லாமே ஒரே தடவையாக இருக்கிறதுனாலே வைத்தியமும் சுலபம். நிறையா படிச்செல்லாம் புத்தியை நாம் குழப்பிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஒரே வியாதி தான், வியாதிகிரஸ்தன் பீடித்தனும் ஒருத்தன்தான், வைத்தியனும் ஒருத்தன்தான். வைத்தியம்னு சொல்லப்படுற சரணாகத்தையும் ஒரு தடவை தான், மருந்தே ஒரு தடவை தான். அதனாலே உபாயமாக சாலம்பனமாக ஜப விதியை பற்றி கொண்டோம்னால் அதில் விஸ்வாசத்தோட பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுகிறோம். நின் நாமம் கற்ற ஆவலி புடமகண்டாய் அரங்கமான அருளானேன்னு பாசுரம். உன் திருநாமத்தை பிடிச்சுனுட்டே அந்த பலத்தாலே இனி யமனை கண்டு நடுங்க மாட்டேன். இதே விஷயத்த சுக்ரீவன் பண்ணி காட்டினான் ஒல்லியோ, இத்தனை நாள் வாலின்னு நினைச்சிருந்தாலே பயந்துருந்தான், இப்போ ராமனை கைப்பிடிச்சுனுட்டான். அந்த பலத்தில் வாலியை போய் அரைகூவி யுத்தத்துக்கு அழைக்கிறான். அதே போல நாமும் யமனக்கண்டு இவ்வளவு நாட்கள் பயந்திருந்தாலும் இப்போது நாமத்தை கைப்பிடித்து கொண்ட பலத்தாலே யமனக்கண்டு பயப்படாமல் நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமகண்டாய் அரங்கமான அருளானே யமன் தலையிலேயும் யம பட்டர்களான கிங்கரர்களுடைய தலையிலேயும் கால வைத்து நடக்கலாம். அந்த அளவுக்கு ஜபம் நமக்கு
பலத்தை கொடுக்கும். அதுக்கு தான் இப்ப கதையை சொல்லுகிறார். வேதவாதாச்ச முதலே அத்ராபி உதாகரந்தீம் இமம் இதிகாசம் புராதனம் யமஸ்யத் புராவிருத்தம் காலஸ்ய பிராமணஸ்ய சந்நியாச ஏவ வேதாந்தே வர்த்ததே ஜபனம் பிரதி சாங்கியயோகௌ து யாவுக்தௌ முனிபிர் மோக்ஷ தரிசிபிஹி. மோக்ஷத்தை கண்டவர்களாலேயும் அதற்கு வழி எதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற தத்துவதரிசிகளாலேயும் ஜபம் முக்கியமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. எப்படின்னு உரைக்கிறார். சத்தியம் அக்னி பரீச்சாரா விவிக்தானாஞ்ச சேவனம் தியானம் தபஹ தமஹ க்ஷாந்திர் அனசூயாபிதாசனம் விஷய பிரதிசம்ஹாரஹ மிதஜல்பஸ்ததாசமஹ ஏஷ பிரவர்த்தகோ யஜ்ஞஹ நிவர்த்தக மதோஸ்ருணு யதா நிவர்த்ததே கர்ம ஜபதோ பிரம்மச்சாரிணஹ. ஒருத்தன் பிரம்மத்தை நோக்கி விசாரம் பண்ணுபவனாக இருந்து அதற்குன்னு ஜபம் பண்ணுகிறான் என்னால் ஜபத்தின் பலமாக யதா நிவர்த்ததே கர்ம அவனுடைய கர்மங்கள் அத்தனையும் தொலைந்து போகின்றன. பாப புண்ணியங்களாகிற கர்மங்களை எரிக்க வேண்டுமெனில் ஜபத்தை பண்ணி பண்ணி அத்தை எரிக்கிறான். ஜபம் பண்ணும்போது எப்படி நாம் இருக்க வேணுங்கிறது தெரிவிக்கிறார். தியானம் தபஹ தமஹ க்ஷாந்திஹி அனசூயா மிதாசனம். இது ஜபத்தினுடைய விதி. முதலில் தியானம், பெருமானை நோக்கி நினைக்கிற புத்தி தேவை. ஜபம் பண்ணுகிறோம்னா வெறும் வாயால் மட்டும் ஜபம் பண்ணிடாமல் பகவானை நம் உள்ளத்திலே நிறை நிறுத்தி கொண்டு தான் ஜபம் பண்ண வேண்டும். நம்ம இஷ்ட தேவதை யாரோ அவர் உருவப்படத்தை முதல்ல வச்சு பழகிப்போம். சாதாரணமாக ஜபம்னு பார்த்தால் பெருமானை மனசில் நிறுத்தி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கைகளால் எண்ணிட்டு ஜபம் பண்ணிடுவோம். கண்ணை மூடிண்டா பெருமானுடைய திருவுருவம் சேவை சாதிக்கணும்னா அது ஆரம்ப நிலையில் இயலாதது. ஒரு விஷயத்தை நாம் பார்த்துக்கிறோம், சட்டுன்னு கண்ணை மூடிட்டா கொஞ்ச நாளைக்கு அது கண்ணுக்குள்ளே இருக்கும். நீங்களே முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உன்னை ஒரு 5 நிமிஷம் அப்படியே அசங்காமல் பார்த்துருங்க. பார்த்துட்டு சட்டுன்னு கண்ணை மூடிண்டுனால் அந்த வஸ்து கண்ணுக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்கு தோற்றம் அளிக்கும். ஒரு 2 நிமிஷம் போச்சுன்னா அந்த வஸ்து நம்ம கண்ணுக்குள்ளே இருக்காது. திரும்ப கண்ணை தரங்கோ, மறுபடியும் அந்த வஸ்துவை பார்த்துங்கோ, கண்ணை மூடினுடுங்கோ, ஒரு 2 நிமிஷத்துக்கு வஸ்து நிற்கும். இதை விடாமல் நாம் முயற்சி பண்ணி வந்தால் முதல்ல 1 நிமிஷத்துக்கு தான் நிற்கும், அப்புறம் 2 நிமிஷத்துக்கு நிற்கும், அப்புறம் 5 நிமிஷம் பார்த்தா 5 நிமிஷத்துக்கு நிற்கும், அப்புறம் பார்க்காட்டாலே கண்ணை மூடினாலும் திறந்தாலும் நிற்கிறதுக்கு ஆரம்பிக்கும். வஸ்துவை எத்தனை நாளி நம்ம மனசில் கிரகிச்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஆத்மாவிடத்தில் ஞானம் இருக்குது, அந்த ஞானந்தான் வஸ்துவினிடத்தில் போய்பட்டு மனசிலே அதனுடைய பிரதிபிம்பத்தை படிய செய்கிறது. கண்ணால் பார்க்கறச்சே மட்டும்தான் மனசில் ஒரு வஸ்து தோன்றதுன்னா அப்போ கண்களை நம்பித்தான் நாம் இருக்கணும். கண்ணால் பார்க்காத இருக்கிறச்சேவும் மனசு அந்த வஸ்துவை தானே அதை பிடிச்சு நிறுத்துன்னு சொன்னால் அப்போ கண்களுடைய தேவையே இல்லாமல் அதனுடைய உதவியே இல்லாமல் மனசே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது. சொல்லியும் அர்ஜுனன் ஒரு நாள் ராத்திரி வேளை இருட்டில் ஒரு இடத்த பார்த்து அம்பு விட்டுன்னு இருந்தான். அவனுக்கு ஆச்சாரியன் துரோணாச்சாரியர், பிதாமகர் பிதாமகர் பீஷ்மாச்சாரியர். துரோணாச்சாரியர் தான் பிள்ளைக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்கோம், தன் சிஷ்யனை நன்னா தேத்திருக்கோங்கிறது அவருக்கு உண்டு. பீஷ்மர் பார்க்கறதுக்காக வந்தார், அர்ஜுனனும் இருட்டில் அம்பை விட்டுன்னு இருந்தான். என்ன பிள்ளை இருட்டில் போய் அம்பு விட்டுருக்கே, கண்ணு தெரிய வேண்டாமான்னு கேட்டார். இலக்க தோருக்கு கை தோருக்கு என் மனசு இலக்க பார்க்கறதே தவிர கண்ணே எனக்கு தேவையில்லைன்னு விட்டான். இலக்கு நன்னா கண்ணுக்கு பார்க்க பார்க்க அதன் பிம்பம் நம்ம மனசில் படிஞ்சு கொடுத்துனால் கண்ணை மூடிண்டாலும் கண்ணை திறந்துண்டாலும் இலக்கு தெரியணும். இதே விஷயத்த பீமசேனன் சொல்லி காட்டினான். சாப்பிட்டுருந்தான், விளக்கு இல்லை. பீஷ்மாச்சாரியர் வந்து பார்த்தார், என்ன விளக்கு இல்லாமல் சாப்பிட்டுருக்கியேன்னா, இலக்கு வாய் பதார்த்தம் தோ கையில் இருக்குது, கையில் எழுந்தெடுத்து வாயில் போட்டுக்கிறதுக்கு விளக்கு எதுக்குன்னாவும். ஆக பீமசேனன் தனக்கெது இலக்கோ அதை சொல்லிட்டார், அர்ஜுனன் தனக்கெது லட்சியமோ அதை சொல்லிட்டார். ஆக மொத்தத்தில் லட்சியத்தை நன்னா மனசில் பதிச்சுனுட்டோம்னால் அப்புறம் இருட்டு இருந்தாலும் வெளிச்சம் இருந்தாலும் கண் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது தோற்றம் அளிக்கும். இதை லௌகிகத்திலேயே சாதாரண வாழ்க்கையிலே பார்க்கலாம். நமக்கு ரொம்ப பிடித்தவர்களாக இருந்தாலோ அல்லது ஒருத்தரை கண்டு ரொம்ப பயந்து போயிருந்தாலோ அவளை கண்ணை மூடினாலும் திறந்தாலும் தோற்றம் அளிச்சுட்டே இருக்காளோ இல்லையோ. யாரானு ஒருத்தரை பார்த்து மட்டும் நம்ம பயந்து போயிருந்தோம், ராத்திரி தூக்கத்துலேயும் அவர் தான் வர்றார், எழுந்தாலும் அவர் தான் வர்றார், எப்போதும் தோற்றுறார். அதே போல் பயத்தை மாற்றி பிரியத்தோட பெருமானை தோற்றம் அளிக்க பண்ணிக்கணும். கண்ணை திறந்தாலும் மூடினாலும் அவர் காட்சி அளிக்க மாட்டேங்கிறாரே, யாரோ யமதர்மராஜன் தானே காட்சி அளிக்கிறான், நான் என்ன பண்ணுறதுன்னா அவனை கண்டு அவ்வளோ தூரம் பயந்து போயிருப்போம். இதிலேருந்து ஒரு லாபம் இப்போ ஆக மொத்தத்தில் யமனாக இருக்கட்டும் பகவானாக இருக்கட்டும் கண்ணை மூடிண்டாலும் ஒருத்தர் ஞாபகம் வருங்கிற சக்தி இருக்குன்னு புரிஞ்சுனுட்டமோ இல்லையோ. அதை புரிஞ்சுனுட்டாலே தானே தியானத்தை தொடங்கி யமனை பெருமாளாக மாற்றிக்க போகிறோம். இப்போ அவ்வளவுதான் நாம் பண்ண வேண்டியதே தவிர மனசுக்கு அந்த சக்தி உண்டுன்னு முதல்ல நாம் தெரிஞ்சு நிடுறோம். அப்போது கண்ணை மூடின பிற்பாடும் தியானம்
மனசிலே நிலை நிற்க வேண்டும். அதற்கு வழி, முதல்ல கண்ணை திறந்துண்டு உருவப்படத்தை முன்னாடி வச்சுண்டு அதை பார்த்து பார்த்து மனசை பழகிப்போம். மனசுங்கிறதே பழக்க பழக்க அதன் பக்கம் போகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு பிள்ளை தவறான நடத்தைகளோடு இருந்தால் அவனை சரிப்படுத்தி ஆகணும். உடனே தாய் தந்தையர்கள் நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பெண்ணை காட்டி காட்டியே பிள்ளையரோட தீய நடத்தையை மாத்திராலும் இல்லையோ, நம்ம மனசும் அதே போலத்தான். நல்ல பெண்ணை போன்ற அழகு படைத்த பகவானுடைய குணங்களை காட்டி காட்டி தீய எண்ணம் படைத்த மனசை அவனை நோக்கி மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாத்திரத்தை தான் தியான விதின்னு சொல்லுகிறோம். ஆக முதலில் மனசை அடக்கிறதுக்காக, ஜபம் பண்ணுவதற்காக ஒரு உருவப்படத்தை முன்னாடி வைத்து கொண்டு, அதுக்குன்னு உங்கள் உறவுக்கார படம்லாம் வச்சுடாதீங்க, நான் இஷ்டப்பட்டவர்கள்னு சொன்னதுக்காக பகவானுடைய படத்தை பற்றி தான், இதை தவிர இது அப்பிராப்தமான பந்துக்களை பற்றின பேச்சே அல்ல. ஈஸ்வரனுடைய திருவுருவத்தை வைத்துக்கொண்டோ அல்லது சிறந்த பாகவதோத்தமர்கள் அவர்களுடைய உருவத்தை வச்சுண்டோ பார்த்து பார்த்து நம்ம மனசரை நிறுத்தி கொண்டு அதே சமயத்தில் ஜபத்தை தொடங்க வேண்டும். ஜபத்தின் போது மூன்று செயல்பாடுகள் உண்டு. மனசு ஜபத்தினுடைய அர்த்தத்தை நினைக்கணும். வாய் கத்கதமாக மெதுவான குரலில் ஜப மந்திரத்தை சொல்ல வேண்டும். கைகளாலே ஜபத்துக்காக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்லது அங்கன்யாச கரன்யாசங்களை பண்ணிவிட்டு செய்கிறோம். அப்போ காய்க வியாபாரம் ஆயிடுத்து, மானச வியாபாரம் ஆயிடுத்து, வாசிக வியாபாரமும் ஆயிடுத்து. வாயால மந்திரத்தை சொல்கிறோம், கைகளாலே முத்திரையை காட்டுகிறோம், மனசால பகவானை நினைக்கிறோம். இப்படி மூன்று அதில் ஈடுபட்டுனால் இந்த மூணுமே ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுட்டா ஒன்றுக்கொன்று சண்டித்தனம் பண்ணாது, சாதாரணமாக அது பண்ணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து நான் சொல்கிறத காதால் கேட்டுருக்கீள், ஆனால் எல்லாருடைய மனசும் இங்கே தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மனசு எங்கே வேணால் சுற்றின்னு இருக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதை போய் வீணாக்குகிறோமே அப்படின்னு கூட மனசு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ காது மட்டும் கேட்டுக்கிறது, மனசுன்னு இந்த இடத்துல நிலைப்படலே, கை கால்கள் ஏதோ ஆடின்னு இருக்கும். நேற்றே பார்த்தோம், மண் கட்டியை உடைச்சின்ருக்கிறவர், புல்லை நறுக்கி நறுக்கி போட்டுருக்கிறவர், நகத்தை வீணாக கிள்ளின்றிருக்கிறவர், இந்த மூணு பேருக்கும் என்ன பாபம் வரும்னு பீஷ்மாச்சாரியர் சொன்னார். இதை போல் பல வேலைகளை தேவையில்லாத பண்ணிட்டுருப்போம். உட்காண்டிருப்போம், காலாட்டின்றே இருப்போம், இல்லை நாக்கே தான் இப்படி பேசிகிட்டே இருப்போம், சத்தம் ஏற்படுத்திகிட்டே இருப்போம், கண்ணை வெறுமைக்கான எமைச்சுட்டே இருப்போம். இதெல்லாம் வியர்த்தமான காரியங்கள், தேவையில்லாத சில காரியங்களை செய்யக்கூடாது. போனா பொறுத்து இப்போ காலாட்டின்ட்டுருக்கோம், அதுன்னா தேவையில்லை. அதுக்குன்னு கீழே இருக்கிற புல்லை பிடுங்கிறது, மண் கட்டி உடைச்சின்னு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பிரயோஜனமே இல்லாத வியாபாரத்தை பண்ணினால் அதனால் சில பாபங்கள் உண்டுன்னு சொல்லுகிறார்கள். அமர்ந்திருக்கும் போதே மூன்றுமே, அதாவது நம் மனசாகட்டும் வாக்காகட்டும் மெய்யாகட்டும், இந்த மூணும் பெருமானிடத்திலே நிலை பெறச் செய்வதற்குத்தான் ஜபத்தை பின்பற்றுகிறோம். அதுதான் தெரிவிக்கிறார், தியானம் தபஹா, அடுத்து தவம், அமருகிற ஆசனத்திலிருந்து தொடங்கி தப ஆலோசனைன்னு தாத்து, மேல மேல பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆராய்கிறோமோ இல்லையோ அதுவே தபஸு தான். தமஹ, தமம்னு சொல்லுவது இந்திரியங்களை அடக்குதல், மனதை அடக்குதல், மனத்தை அடக்கி உடலை அடக்கி இந்திரியங்களை அடக்கி பகவானை நம்முடைய மனசிலே நிலைநிறுத்தி அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற மந்திரத்தை விடாமல் உரு சொல்லுகிறோம். இது ஜபத்தினுடைய விதின்னு சொன்னவர். இப்படி பண்ணுகிறவனுக்கு பாப புண்ணிய ரூபங்களான கர்மங்கள் நிற்பவை அல்ல. அதை ஜபத்தை பண்ணும்போது மேலே எப்படி உட்கார வேண்டும்ங்கிறத தெரிவிக்கிறார். இவன் உட்கார வேண்டிய இடம் குஷோச்சய நிஷண்ணஹா, குஷம்னா தர்பம், தர்பத்தை பரப்பி அதிலே அமர்ந்தவனாய் சன்னு, குஷஹஸ்தஹ குஷை சிகி, குஷத்தை தலையிலே சொருகி கொண்டவனாய், கையிலே தர்பத்தை பிடித்தவனாய், தர்பத்தை கீழே பரப்பி அதன் மேல் உட்கார்ந்து கொண்டவனாய். இதெல்லாம் சிறந்த ஜபத்துக்கு அவர் விதி சொல்லிருக்கார். நம்ம நித்தப்படியே நம்ம கிரகத்தில் இப்போ அதுக்குன்னு தர்பத்தை பரப்பினா தான் உட்காரணுமா, கையில் தர்பத்தை பிடித்துன்னு தான் மந்திர ஜபம் பண்ணணுமா, தலையில் தர்பத்தை சொருகின்னு தான் பண்ணணுமானால் அது அதற்குன்னு விதிக்கப்பட்ட சில காலத்தில் பண்ணுண்டுள்ளலாம். மற்றபடி நாம் அமர்ந்த இடத்துலே பெருமானுடைய சந்நிதியில் உட்கார்ந்து அவருக்கு முன்னாடி ஜபத்தை பண்ணோம்னாலே போதும். இந்த ஜபத்தை ஆறு பண்ண வேணும். ஆறு பண்ண வேணும்னா அவரவர்கள் ஆசிரம தர்மத்தின்படி வரண தர்மத்தின்படி பண்ணுறது இருக்கட்டும். அடுத்து காயத்ரி மந்திரத்தை பற்றி சொல்ல போகிறார். காயத்ரி இன்னார் தான் பண்ணணும்னு உண்டு, புருஷர்கள் தான் பண்ணணும்னு உண்டு. ஏன்னா எங்கு போனாலும் உபன்யாசம் முடிஞ்ச உடனே இந்த கேள்வி வரும். நீங்கள் வந்து கேட்க வேண்டாங்கிறதுக்காக இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன், ஸ்திரீகளுக்கு காயத்ரி ஜபம் விதிக்கப்பட்டதல்ல, அது புருஷர்களுக்கு விதிக்கப்பட்டதே. ஏனெனில் காயத்ரி ஜபங்கிறது வேத மந்திரம், மேலும் மந்திரங்களுக்கெல்லாம் மாதாவாக இருக்கக்கூடிய மந்திரம். ஆகையாலே அந்த மந்திர ஜபம் ஸ்திரீகளுக்கு அல்ல. சரி, ஓம் நமோ நாராயணாயாங்கிற திருமந்திரத்தை சொல்லலாமானால் அதிலே சில சில சம்பிரதாய பேதங்கள் மட்டும் உண்டு.
இப்போ தென்னாச்சாரிய சம்பிரதாயம் தங்கல சம்பிரதாயம்னு சொல்கிறோம் இல்லையோ, அதில் பார்த்தா ஸ்திரீகளுக்கும் ஓம் நமோ நாராயணாயா உண்டு. அதே வடகலை சம்பிரதாயம்னு பார்த்தோம்னால் ஸ்திரீகள் ஓம்னு சொல்லிட முடியாது, ஓங்கார பிரபவா வேதாகங்கிறதுனாலே ஓங்காரத்திலிருந்து தான் வேதங்கள்லாம் பிறக்கின்றன. அதனால் வேதத்துக்கே மாதாவாக இருக்கிறதுனாலே எப்போ வேதத்தை சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லையோ அப்போ ஓங்காரத்தை சொல்கிறதுக்கும் அதிகாரம் இல்லை. ஆகையாலே அதை அம்னமோ நாராயணாயா என்ன ஆச்சாரியன் சொல்லி கொடுத்து புருஷர்களுக்கு மட்டும்தான் இருக்கேன்னா அந்த புருஷர்களும் சொல்றதில்லை. இது யாரும் ஒன்றும் குறைப்பட்டுக்க வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ இது எங்களுக்கு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லாமல் நாங்கள் சொல்லலை, அதிகாரம் இருந்தால் அவன் சொல்லலை. ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் சொல்லலேங்கிறது சித்திக்கிறது. இதுவரை ஆறான் இப்போ அதிகாரம் கொடுத்ததுக்காக சொல்லிட போகிறோமா? அதனால் அவரவர்கள் ஆச்சாரியனிடத்திலே சிக்ஷை பெற்றுக்கொண்டு நாங்கள் சொல்லலாமா கூடாதா, எது சொல்லலாம் கூடாதுங்கிறத முதல்ல கேட்டுங்கோ. கேட்டுக்கொண்டு ஆச்சாரியன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். இப்போ ஷட்டுன்னு வந்து கேட்டீர்கள்னா இப்போ நீங்கள் ஆறுன்னு கேட்கணும். இப்போ நீங்கள் ஆறு வைஷ்ணவர்களா, நீங்கள் ஸ்மார்த்தர்களா, நீங்கள் பிராமணர்களா, வேற ஆறு ஆணா பெண்ணா, இது இத்தனை கேள்வி கேண்டு இந்த உபன்யாசகர் உங்களுக்கு பதில் சொல்லணும். அதை காட்டில் இது சுலபம், உங்கள் ஆச்சாரியனிடத்தில் போங்கோ, அவரிடத்துல போய் இன்னென்ன மந்திரத்தை நான் சொல்லலாமா கூடாதான்னு கேட்டுங்கோ. அப்படிங்கிறத விட நான் எது சொல்லணும்னு கேட்டுங்கோ. ஏன்னா நீங்கள் எந்தெந்த மந்திரத்தேன்னு ஒரு பட்டியல் படித்து இதை கேட்டுவிட்டா அப்போ இதுக்குள்ளே ஒன்று அவர் தேர்ந்தெடுக்கணும்னு ஆகிடும். அவருக்கு அந்த மாதிரி நிர்பந்தம் கொடுக்கக்கூடாது. நான் என்ன சொல்லணுங்கிறத சொல்லும் என்று அவரிடத்துல போய் கேட்போம். அவர் எத்தனை விதிக்கிறாரோ அதை சொல்லிவிட்டு போவோம். அதனால் இதில் சில சில சம்பிரதாயத்தில் வித்தியாசம் உண்டு. ஆக மொத்தத்தில் யாராக இருந்தாலும் மந்திரத்தை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். திருநாம சங்கீர்த்தனம் ஆறும் பண்ணலாம், அதில் குறையில்லை. திருநாம சங்கீர்த்தனத்தில் கூட சாஸ்தநாமத்தை ஸ்திரீகள் சொல்லலாமா என்று அடுத்த ஒரு கேள்வி வரும். அதே பதில் ஆச்சாரியனை போய் கேளுங்கள். அவரவர்களுடைய ஆச்சாரியனை போய் கேட்டுங்கோ. ஒன்று நிச்சயமாக சொல்லலாம், கேசவானோ நாராயணனோ நான் மனசில் நினைக்கிறதை ஆறும் தடுக்கிறதுக்கு முடியாது. மனசில் பெருமானுடைய திருநாமத்தை வர்றதுக்கு கூட ஆறாலையான்னு தடுத்துட முடியுமா? அதை செய்ய முடியாது. ஆழ்வார்களுடைய தமிழ் பாசரங்களில் திருநாமங்கள் இருக்கும் இல்லையோ, அதுக்கு தடங்களே இல்லை. அதை தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம். ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் ஆழ்வார்களுடைய பாசரங்களையும் இது பிராமண அப்ராமண ஸ்திரீ புருஷ வித்தியாசம் இல்லாமல் ஆறுமே சொல்லலாம்ங்கிறது தான் முக்கியம். ஆகையாலே மந்திர ஜபம்னு சொன்னால் என்ன விதிப்படிங்கிறது உண்டு. சாதாரணமாக நம்ம கேசவ நாராயணங்கிறதை நமக்கு தெரிந்த பாஷையிலே நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆஹா குசைஹி பரிவிர்தஸ்தஸ்மின் மத்தே சன்னஹ குசைஸ்ததா, சிறந்ததாக காலத்திலே நாம் பண்ண வேண்டும் என்றால் குஷங்களை பரப்பி அமர்ந்து கொண்டு கையிலே தர்ப்பத்தை பிடித்து கொண்டு தலையிலே தர்ப்பத்தை வைத்து கொண்டு ஆசன்னனாய் நல்ல ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு இவன் ஜபத்தை பண்ண வேண்டும். விஷயேபியஹ நமஸ்குர்யாத் விஷயான்னச்ச பாவயேத் சாமியம் உற்பாத்திய மனசா மனசேவ மனோததத். ஜபம்னு சொன்னால் எது ரொம்ப முக்கியம்னு பீஷ்மர் தெரிவிக்கிறார். விஷயாந்தரத்தின் அனுபவத்துக்கு வெகு தூரத்துக்கு அப்பால் தள்ளி நமஸ்காரம் பண்ணிட்டு ஜபம் பண்ண உட்காருங்கிறார். ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே கண்ணு எதையான ரூபானுபவத்தை தேடப்போகும், காது சப்தானுபவத்தை தேடும், கை தொடு உணர்ச்சியை தேடும், நாக்கு ரசத்தை தேடி போகும், மூக்கு முகர்ச்சியை தேடி போகும். இந்த விஷயாந்தரங்கள்ங்கிற அனுபவம் இருக்கும் இல்லையோ, கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலுகிற சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்களின் அனுபவம், இந்த அஞ்சு அனுபவத்தையும் தூர நிறுத்தி வச்சுட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணி சற்று நேரத்துக்கு என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு ஜபம் பண்ண உட்காருங்கிறார். அத்த தூரத்தில் தள்ளி விட்டுட்டு இப்போ நான் பண்ண போகிறதுக்கு நீங்கள் ஒரு ஒத்தாசையும் பண்ண வேண்டாம், நானே பகவானை பற்றி நினச்சிக்கிறேன். அப்போ கண்ணும் காதும் கேட்கும், நான் இல்லாத அவன் எப்படி பார்ப்பே, நான் இல்லாத அவன் எப்படி கேட்பே என்று சொல்லும். நாம் பதில் சொல்ல வேண்டியது, நீங்கள்லாம் கண்டிப்பாக எனக்கு வேணும், ஆனால் அடுத்த கொஞ்ச நாளைக்கு கண் அவனை மட்டுமே பார்த்தா போகும், காது அவனை மட்டுமே கேட்டால் போகும். நீங்கள் வேண்டான்னு நான் சொல்லலை, கண்ட கண்ட விஷயத்தை காட்டுறையோ இல்லையோ அந்த கண் வேண்டாம், கண்ட கண்டத்தை கேட்பிக்கிறையோ இல்லையோ அந்த காது வேண்டாம். இந்த காதும் கண்ணும் நெஞ்சும் அவனிடத்திலேயே லயித்திருக்கட்டும். என்ன அதுகளையும் தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணும். மனசனிடத்தில் விரோதிச்சுனுட்டோம்னா அது ஒத்துழைக்காது. அந்த நாளில் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கச்சே ரெண்டு கண்ணை மட்டும் வச்சுட்டு முதுகத்தோலை உதிச்சு கற்றுக் கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவார்கள். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, கண்ணே மூக்கே என்று கொண்டாடி கற்றுக் கொடுங்கள் கொஞ்சம் மாத்தின்னு இருக்கும். அப்போ ரெண்டு கண்ணை மட்டும் வச்சுட்டு தோலை உரிங்கோன்னு வா, இப்போ கண்ணே முக்கேன்னு பார்த்து கொண்டாடி கற்றுக் கொடுங்கன்ற காலம் மாறுறது இல்லையோ. அதனால் மனசின் இடத்துல மட்டும் ஒத்துழைப்பை நாட வேண்டும். தொழுதெழி என் மனநேன்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் இல்லையோ. மனசு ஒத்துழைத்தால்தான் நாம் பிரம்மஜானத்தை தேடி போகவே முடியும். நம்ம மனசு ஒத்துழைக்காத படுத்துனா ஆத்மைவகி ரிபுர் ஆத்மனாக,
ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துகு, ஆத்மைவ ரிபுராத்மனா. நம்ம ஜீவாத்மாவுக்கு நம்முடைய மனசே தான் பந்து, நம்ம மனசே தான் விரோதி. பற்றிருக்கிற மனசா இருந்துடுதுன்னா விரோதி, பற்றற்ற மனசா இருந்ததுன்னா மிக நெருங்கிய பந்து. பெருமான ஜபம் பண்ணணும்னு உட்காண்டிருக்கிறச்சே, மனசு எத்தையோ பத்தி நினைக்க ஆரம்பிச்சதுன்னா, அதனால முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணி, மனதே மனதே எனக்கு நீ தான் ஒத்துழைக்க வேண்டும்னு பிரார்த்திச்சுடனும் என்று தெரிவிக்கிறார். அதற்கு அடுத்தது, தது தியாத்யாயதி பிரம்ம ஜபன்வை சம்ஹிதாம் ஹிதாம் சந்நியஸ்தத்யதவா தாம் வை சமாதௌ பர்யவஸ்திதா தத் தியாத்யாதி. அவன் நினைக்கிறான், தன் புத்தியாலே பரமாத்மாவை நினைக்க தொடங்குகிறான். அப்போது காயத்ரி மந்திரத்தை ஓம் என்கிற பிரணவத்தோடே தொடங்கி மேற்கொண்டு காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுகிறான் என்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஜபிக்கிறான். இத்தனை நாழி ஜபம் உண்டு. நேற்றுக்கே பார்த்துருக்கோம், பிராத்த சந்தியாவந்தனத்தின் போது நின்று கொண்டு ஜெயிக்க வேண்டும், சாயம் சந்தியாவந்தனத்தின் போது அமர்ந்து கொண்டு ஜபிக்க வேண்டும், கார்த்தாலயம் சாயங்காலமும் விடாமல் ஜபத்தை பின்பற்ற வேண்டும். அப்படி பண்ணி கொண்டு வந்தால் காயத்ரி தேவி ஆனந்தப்பட்டு இவனுக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறாள். புஷ்கரம்ங்கிற திவ்ய தேசம் கேள்விப்பட்டிருப்பில், பெருமாள் தீர்த்த ரூபியா சேவை சாதிக்கிறார். அந்த இடத்துல காயத்ரி தேவி பிரம்மாவை குறித்து தபஸ் பண்றதுக்காக அவளுக்குன்னு ஒரு மலை, சின்ன கோவில், பக்கத்துல பிரம்மாவுக்கு ஒரு மலை, அது மேல ஒரு சின்ன கோவில். நீங்க நின்று இந்த பிரம்மா மலையில் நின்றுனா காயத்ரி தேவியினுடைய மலை தெரியும். அங்கிருந்துதான் பிரம்மாவை நோக்கி அவள் தபஸ் பண்ணாளுங்கிறது ஐதிஹ்யம் கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆக காயத்ரி மந்திரங்களுக்கெல்லாம் தாயாக இருந்து நம்மை போஷிப்பவள். அந்த காயத்ரி மந்திரத்தில் நாம் யாரை பிரார்த்திக்கிறோம்னா, என்னுடைய புத்தியை தூண்டிவிட்டு அதை கூர்மையாக்கி பிரம்மஜானத்தை ஏற்படுத்தக்கூடியவதான பகவன்னு பரபிரம்மே தேவரீர் அடியேனை அனுகிரகிக்க வேண்டும். பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோ நச்சோதயாத், என்னுடைய தியா புத்தியை யஹா பிரச்சோதயாது, யாருத்தன் தூண்டிவிடுகிறானோ, நம் புத்தியை யாருத்தன் தூண்டிவிடுகிறானோ அவனுக்கு நமஸ்காரங்கள் உரித்தாகுக. அது காயத்ரி தேவி தூண்டிவிடக்கும், சூரிய மண்டல மத்தியவர்த்தியான நாராயணன் தூண்டிவிடட்டும், சவிதான்னு பேர் பெற்ற சூரிய தேவனே தூண்டிவிடட்டும், அவர்களை குறித்துத்தான் நாம் பிரார்த்திக்கிறோம். ஆக மந்திரத்தை செய்ய வேண்டும். மந்திர ஜபத்துக்கு பலங்கிறது நித்தியமான பலன். ஜபம் இன்னைக்கு நாம் பண்ணி முடிச்சுட்டோம், உடனடியாக பலன் கொடுப்பட்டுடணுங்கிறது இல்லை. இன்னைக்கு ஜபத்தை பண்ணிட்டு மந்திரமே போயிட்டாலும் நாமே போயிட்டாலும் ஜபத்தினுடைய பலம் எப்போதும் மறையாமல் கிட்டும். ஆகையாலே விடாமல் ஜபிக்க வேண்டும் என்று பீஷ்மாச்சாரியர் ஜபத்தினுடைய விதியும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தான் யுதிஷ்டிரனுக்கு பலவாறாக எடுத்துரைத்தார். இது ஜபத்தை பற்றினது. அடுத்தது, கீழே சொல்லியிருந்தேன், சுவர்ச்சலாங்கிற பெண்ணும் அவளுடைய பர்த்தாவான ஸ்வேதகேதுவும் இருவரும் என்ன பேசிக்கொண்டார்கள்னு பார்ப்போம். அஸ்தி கிஷ்சித் யதி விபோ சதாரோ நியதோ கிருஹே அதீத சர்வ சம்சாரா சர்வத்வந்த விவர்த்திதா சர்வத்வந்த விவர்ஜிதா தம்மே புரூஹி மகாபிராஜ்ய துர்லபா புருஷோ மகான். யுதிஷ்டிரன் பீஷ்மாச்சாரியரிடத்திலே கேட்கிறார், இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே கிரகஸ்த தர்மத்தில் ஈடுபட்டு கொண்டே மோட்சம் போவதற்கு வழி உண்டா, அல்லது சந்நியாசி மட்டும்தான் மோட்சத்துக்கு போக முடியுமா? சந்நியாசிகள் தான் மோட்சத்துக்கு போகணும்னா ஒரு நாலஞ்சு பேர் வருஷத்துக்கு ஒரு தரம் போவாடோன்மோ, அவ்வளவு தான் மொத்தம் கிட்டும். அப்படி அல்ல, கிரகஸ்த தர்மத்தில் இருந்துட்டே இல்லறத்தில் இருந்து கொண்டே முக்தி அடையலாம். அதற்கு அப்படி ஸ்வேதகேது சொன்ன கதையை உனக்கு எடுத்துரைக்கிறேன் என்ன பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். பீஷ்ம உவாச்ச ஸ்ருணு ராஜன்னு யதாவிருத்தம் என்மாம் துவம் பிருஷ்டவானசி இத்திஹாசம் இமம் சுத்தம் சம்சார பயபேஷஜம். சம்சாரங்கிற பயத்துக்கு வியாதிக்கு மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய மருந்து இந்த கதை தான். இந்த கதையை கேட்டுக்கொள். தேவலோநாம விப்ரர்ஷிஹி சர்வசாஸ்திரார்த்த கோவிதா கிரியாவான் தார்மிகோ நித்யம் தேவ பிராமண பூஜகா. தேவலருங்கிற ரிஷி, அந்த ரிஷி பிராமணர்களுக்கு ஆதித்யம் பண்ணி அவர்களை பூஜித்து நல்ல ஞானத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு சுதா சுவர்ச்சலா நாம தஸ்ய கல்யாண லக்ஷணா நாதி ஹிரஸ்வா நாதி கிருஷா நாதி தீர்கா யசஸ்வினி. நல்ல புகழ் படைத்தவளாய் அவருக்கு சுவர்ச்சலாங்கிற பெண் இருந்தாள். அந்த பெண் கல்யாண லக்ஷணா, எல்லாவித கல்யாண அடையாளங்களும் பொருந்தியவளாக இருந்தாள். நாதி ஹிரஸ்வா மிகவும் குள்ளமாக இல்லை, நாதி கிருஷா மிக மெலிஷாகவும் இல்லை, நாதி தீர்கா மிக நீளமானவளாகவும் இல்லை, யசஸ்வினி நல்ல சாமுத்ரிகா லக்ஷணம் பொருந்தியவளாய் இருந்தாள். இதெல்லாம் அவள் தேகத்துக்கு இருந்த அழகு.
ஆனால் அவருடைய புத்தியினுடைய அழகை பார்த்தால் தகப்பனாரிடத்தில் எத்தனை அர்த்தங்களை கேட்டுக்கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டாள். அவளுக்கு காலம் வந்தது, திருக்கல்யாணம் பண்ண வேண்டிய நேரமும் கூடித்து. பிரதான சமயம் பிராப்தா பிதா தஸ்யசிந்தையது அஸ்யா பதி குதோ வேதி பிராமணா ஸ்ரோத்ரியா பரஹ. நல்ல பிராமணனாய் வேதாத்தியனம் பண்ணியிருக்கிறவனாய் இந்த பெண்ணுக்கு பார்த்து விவாகம் பண்ணி வைக்கணும், அப்படி ஒருத்தன் கிடைக்க வேண்டுமே, பெண்ணே நான் தேடத் தொடங்குகிறேன் என்று தேவல ரிஷி தம் பெண்ணு சுவர்ச்சலாவை பார்த்து சொல்லுகிறார். வித்வான் விப்ரோஹ்ய குடும்ப பிரியவாதி மகாதபாக, பிரியமாக பேசுபவனாய் நல்ல தபஸ் படைத்தவனாய் ஒரு பிள்ளையை உனக்காக தேர்ந்தெடுக்க போகிறேன். இதில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கோ. பெண்ணுக்கு பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கும் போது அஸ்யாஹா பதிஹி, இந்த பெண்ணுக்கு பதி தேட போறேனே, பிராமணா ஸ்ரோத்ரியா பரஹ வித்வான் விப்ரஹ அகுடும்ப பிரியவாதி மகாதபாக, இந்தந்த லட்சணம் பொருந்தியவராக பிள்ளைய பார்க்க போகிறேன். நல்ல வேலைக்கு போறாரா, நிறையா வீடு வாங்கி வச்சிருக்காரா, நிறையா பணம் சேர்த்து வச்சிருக்காரான்னு ஒரு லட்சணத்தையுமே இவர் சொல்ல காணும். இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற லட்சணங்கள் அது மட்டும்தான். இவர் சொல்ற எந்த லட்சணத்தையும் இன்னைக்கு நாம தேடுறதே இல்லை. இதை பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தினுடைய கடைசியிலையும், அதே போல பரீட்சித் மகாராஜனுக்கு சுகர் பாகவதத்தை உபதேசித்தாரோ இல்லையோ அதனுடைய கலைசிலையும் கலி தர்மத்தை பத்தி சொல்லச்சே ஒரு முக்கியமான கருத்து சொல்லுகிறார்கள். கல்யாணம்னு நடக்கிறதுக்கு ஆணா இருந்தா போரும் பெண்ணா இருந்தா போரும்னு எழுதி வச்சார். அதை தவிர ஒண்ணுமே பார்க்க மாட்டாளாம். இன்ன குடும்பத்துல பிறந்தவ தானா, இன்ன வரணம் சரியாகத்தான் இருக்குமா, இந்தந்த குணக்களுக்கெல்லாம் ஆசிரியமா தான் இருக்கார்களா, இன்னென்ன வைராக்கியம் இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே பார்க்க போறது இல்லை. ஆனா பெண்ணா கல்யாணம் பண்ணிடும் அப்படின்னு தான் கலியுகத்துல தர்மம் ரொம்ப க்ஷீணதை அடைய போறதுன்னு எழுதி வைத்துள்ளார். அதே போலத்தான் இங்கேயும் பார்த்தோம்னா அந்த மாதிரி இந்த ரிஷி பார்க்கறதா இல்லை. நல்ல கன்யாவுக்கு நல்ல பிள்ளை கிடைக்க போகிறானா, நாமும் கேட்க வேண்டும். பெண்ணுக்கு பிள்ளை தேட போறோம் அல்லது பிள்ளைக்கு பெண் தேடி போகிறோம்னா இப்ப இதை மட்டுமே கேட்டுட்டு படித்திருக்காரா, வேலை பார்த்திருக்காரா, வீடு வச்சிருக்காராங்கிறத விட்டுடுங்கோங்கன்னு சொன்னால் நீங்க நான் சொல்றத விட்டுடுவேன். ஆகையாலே அதை இப்போ நடிகன் சொல்லிட்டு போறதா இல்லை. நீங்க கேட்கறது எல்லாத்தையும் கேட்டுப்போம், படிச்சிருக்காரா கேட்போம், சம்பாதிச்சிருக்காரா கேட்போம், நல்ல வேலை இருக்கா கேட்போம், எல்லாம் கேட்டுப்போம். கூட இதையும் சேர்த்து கேட்கலாம் இல்லையோ, அதை மட்டுமே கேட்டுட்டு இதை விட்டுடுறோம், அதைத்தான் செய்வது கூடாது. அதையும் கேட்டுக்கொள்ளுவோம், இதையும் கேட்டுக்கொள்ளுவோம். அதுக்குன்னு தபஸ் இருக்கான்னு மாப்பிள்ளை போற இடத்துல போய் கேட்டா நீர் என்ன கல்யாணம் பண்ண வந்தீரா இல்ல காட்டு கண்பறதுக்கு வந்தீரான்னு கேட்பார்கள். அப்படி கேட்கணுங்கிறது கூட இல்லை. நீர் எந்த மதத்தை எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவரோ அதில் இருக்கிற ஆச்சாரியர்களை பத்தி தெரிஞ்சு வச்சுருக்கீரா. பகவான் ஆறுன்னு தெரியுமா, ஒரு திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி நித்தியானுசந்தான சாஸ்திரநாமமாவது தெரியுமா, பக்தினா எப்படி பண்ணணுங்கிறதான்னு தெரியுமா. இது வரைக்கும் கேட்கறதுல ஒன்றும் தப்பில்லை. இதை போல கேட்டா இப்ப அப்பா அம்மா என்ன தெரியுமா பயப்படுறா, அப்ப இந்த பிள்ளை ரொம்ப வைதிக பிள்ளை போல் இருக்கு, அதுல பைத்தியம் அதிகம், அதனால நம்ம பெண்ணை கொடுக்கலாமான்னு அந்த அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுது, அதனால எங்க பிள்ளைகளுக்கு இதுல ஆசை இருந்தா கூட நாங்க கேட்கறதே இல்லைங்கிறா. இந்த பயம் தேவையில்லாத பயம். அப்படி ஒருவேளை எனக்கு பெருமானிடத்துல ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுன்னு ஒருத்தர் பெண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா வேண்டாம் தான். அப்ப பக்திஹீனையா ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறத காட்டிலும் பண்ணிக்காமலே இருக்கலாம். பக்திஹீனனான பிள்ளைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறத விட இல்லாமல் இருக்கலாம். பக்திங்கிறது அடிப்படை தேவை. ஓரளவுக்கு ஞானமும் சம்சாரத்தில் ஓரளவுக்கு வைராக்கியமும் மோட்சம்னா எங்க இருக்குன்னானு நாம தெரிஞ்சுன்னு போகணுமோ இல்லையோ. வாழ்க்கைன்னு சொல்றோம், இப்ப எது வாழ்க்கை, வாழ்க்கைக்கு வேலை வேணுமா ஆதாரமா எதுன்னு தேடினு போடுறோம். ஒரு ஆச்சாரியன் ரொம்ப அழகாக எழுதி வைத்தார், வாழ்க்கை என்னென்னபடி நாம பார்க்குறோம், அதனால தான் நிறைய தப்பு நிகழ்கிறது. இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த தப்பெல்லாம் நடக்காதுன்னு எழுதி வைத்தார். வாழ்க்கையை நாம் என்ன நினச்சிருக்கோம், இது நமக்கு கொடுக்கப்பட்ட என்ன, இப்போ சட்டு நம்மளை பார்த்து வாழ்க்கை என்ன என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டுறாருன்னு வச்சுப்போம், என்னன்னு பதில் சொல்லுவோம். நாம் நினச்சிருக்கிறது இது ஒரு பெரிய கஷ்டம், இது ஒரு கடினம், எப்படியாவது இதுக்கு ஒரு பதிலை தேடி கண்டுபிடிச்சு நாம் வாழணும், இது ஒரு பெரிய கடினமான விஷயம், இதை முடிக்க முடியாத ஒரு கணக்கு புதிர் இப்படின்னு வாழ்க்கையை பற்றி நினச்சிட்டோம்னா இந்த புதிரை எப்படி விடிக்க போகிறோம் எப்படி விடிக்க போகிறோம்னு நினச்சிட்டு மன அழுத்தம் ரத்த அழுத்தம் இல்லாத பொல்லாத எல்லா அழுத்தமும் வந்து கழிச்சிடுவோம். ஆனால் இதை விடுவிக்க முடியாத புதிர் இந்த கணக்கை நான் எப்படி விடுவிக்க போகிறேன்னு நினச்சிட்டு துன்பப்படவே கூடாது. வாழ்க்கை கடினம் துன்பம்னு நினச்சிட்டால் துன்பத்தை நீக்க பார்த்து நீக்க பார்த்தே மன அழுத்தத்துக்கு போடுவோம். இன்னும் சில பேர் வாழ்க்கையை ஒரு சவால்னு நினச்சிப்பார்கள். நினச்சிட்டா என்ன ஆகும், சவால்னாலே அடுத்ததை ஜெயிக்கணும்னு தோணும், ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணணும்னு தோன்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்பதான் சுயநலவாதியாக ஆயிடுறோம், மற்ற பேரை பத்தியே நினைக்காமல் எனக்கே நான் எப்போ வாழ ஆரம்பிப்பேன், வாழ்க்கையை சவால் நினைச்சுன்னுட்டு அப்படி வாழ ஆரம்பிச்சிருவேன்.
அப்போ வாழ்க்கையே சவால் நினைத்துண்டா சுயநலத்துக்கு போடுறோம். அதே வாழ்க்கையே ஒரு கடினம், இதை எப்படியாவது முடிவு கொண்டு வரணும்னு நினைச்சோம்னா அப்போ மன அழுத்தத்துக்கு போடுறோம். பின்ன என்னானே வாழ்க்கையை எடுத்துக்கலான்னு கேட்டார். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா தான் இதை நல்லதனமாக நம்ம வாழ்ந்துட்டு போக முடியும். பகவான் பார்த்து என்ன இது நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பாக தானே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையாலே இன்னென்னதுன்னு கல்யாணம் பண்ண போகும்போதே இந்த வாழ்க்கைக்கு தகுந்தா போலே வரனும் வதுவும் அமைகிறார்களா என்று பார்த்துத்தான் விவாகத்தை ஜோடிக்க வேண்டும். வித்வான் விப்ரஹ அகுடும்பஹ பிரியவாதி மகாதபாக இத்தேவம் சிந்தையானம் தம் ரகசியாக சுவர்ச்சலா. இப்படி தேடுறதுக்கு ஆரம்பித்தார் தாப்பனார். சுவர்ச்சலா ஒரு நாள் கிட்டக்க கூட்டா, இது எல்லாத்த விட நான் ரெண்டு விதி வச்சுருக்கேன், அதன்படி இருக்கிற பிள்ளைய மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வையும் அப்படின்னு சுவர்ச்சலா சொன்னாள். தாப்பனார், நாம் எல்லா விதியுமே சரியாகத்தானே பார்த்துட்டுருக்கோம், இந்த பொண்ணு இதை புதுசாக சொல்கிறாளே, என்ன உனக்கு வேணும்னு கேட்டார். அவள் சொன்னாள், அந்தாயமாம் மகாப்ராஜ்ஞ தேஹ்யனந்தாய வைப்பிதாக ஏவம் ஸ்மர சதா வித்வன் மமேதம் பிரார்த்திதம் முனே. ஹே முனிவரே, தகப்பனாரே, என்னை கண் தெரிந்தவனாயும் கண் தெரியாத குருடனாயும் இருப்பவனுக்கு விவாகம் பண்ணி வையும், இதுதான் நான் வச்சிருக்கிற ஒரே விதி. கண்ணு தெரிஞ்சவனாக இருக்கணும், கண்ணு தெரியாதவனாக இருக்கணும், அந்தனாக இருக்கணும், அனந்தனாக இருக்க வேண்டும். இப்படி யார் ஒருத்தர் இருக்கிறாரோ அவருக்கு கல்யாணம் பண்ணி வை. தாப்பனார் பார்த்தார், நீ என்ன ஒருத்தரை பற்றி பேசிட்டுருக்கியான்னார். ஆம், ஒரு வியக்தியை பற்றி தான் பேசிட்டுருக்கேன், அவருக்கே தான் கண்ணுக்கு தெரியணும், அவருக்கே தான் கண்ணு தெரியக்கூடாது, அப்படி இருக்கிற பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னார். அவரே குழம்பினார், எப்படி இப்படி ஒரு பிள்ளை நமக்கு கிடைக்க போகிறான், சரி முயற்சி எடுப்போம் என்று பெருமானிடத்திலேயே எல்லா பரத்தையும் சமர்ப்பித்து விட்டு தேடுறதுக்கு ஆரம்பித்தார். அவரும் பல பேரை அழைத்தார். இந்த மகர்ஷியினுடைய சிறந்த பெண்ணுன்னு கேள்விப்பட்டவுடனே பல பேர் வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டார்கள். ரிஷேகே பிரபாவம் மத்வா தே கன்யாயாச்ச த்விஜோத்தமாக அநேக முனையா ராஜன் சம்பிராப்தாக தேவலாசிரமம். தேவலருடைய ஆசிரமத்தை பல பிராமணர்கள் ரிஷிகள் வந்து அடைந்தார்கள். கல்யாணத்துக்கு என்ன விதி என்று கேட்டார்கள். ததேதி சோக்த்வா கல்யாணி தப்த ஹேமனி பாத்ததா சர்வலக்ஷண சம்பன்னா வாக்கியமாக யசஸ்வினி விப்ராணாம் சமிதீர் திருஷ்டுவா பிரணிபத்திய தபோதனான்னு எல்லா ரிஷிகளையும் விணிந்து வழங்கினாள். அடியனுடைய ஒரு பிரார்த்தனை உங்கள் காதில் போட்டுக்கணும். யத்யஸ்தி சமிதௌ விப்ரஹ அந்தஹ அனந்தஹ சமேவரஹ. இங்கு இருக்கக்கூடிய முனிவர்களுக்குள்ளே அந்தனாயும் அனந்தனாயும் கண்ணு தெரியவராயும் கண்ணு தெரியாதவராயும் யார் ஒருத்தர் இருக்கிறாரோ அவர் தான் எனக்கு வரன், அவர் தான் எனக்கு பர்த்தா என்று சொன்ன உடனே குத்சயித்வா முனின் தத்ர மனசா முனிசத்தமாக யதாகனம் யயுக்ருத்தாக நானா தேச நிவாசினாக கன்யாசி சம்ஸ்திதா தத்ர பிருத்திவேஷ்மணி பாமினி. ஆனால் வந்திருந்த எல்லாருக்கும் கோவம் வந்தது, இது என்ன இல்லாத பொல்லாதெல்லாம் இந்த பெண்ணு சொல்லுகிறாள், கல்யாணம் நடத்துறதுக்காக கூப்பிடலே, நம்மளை அவமரியாதை பண்ணுறதுக்காக ரிஷி கூப்பிட்டுருக்கார் பொழுதுக்கு கோவித்து கொண்டு அவாவா ஊருக்கு போயிட்டார்கள். அப்போது தான் ஸ்வேதகேதுங்கிற பிள்ளை எழுந்திருந்தான், உத்தாலகருடைய பிள்ளை. இந்த உத்தாலகர் ஸ்வேதகேதுவை பற்றி சத்வித்யா பிரகரணம் 6வது பிரபாடகம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் ரொம்ப பெரிய கதை சம்பாஷணங்கள்லாம் வரும். சதேவ சோம்மே இதம் அக்ர ஆசீது ஏகமேவ அத்விதீயம் என்கிற மகா வாக்கியம் முதலான முக்கியமான வாக்கியத்துக்கெல்லாம் அங்குதான் அர்த்தம் இருக்கிறது. அதே ஸ்வேதகேதுவை பற்றி தான் இங்கு பார்க்குறோம். இப்போ இந்த ரிஷிகருடைய சரித்திரம்லாம் நாம் பார்க்குற வாழ்க்கை வரலாற்றை போல இருக்காது. அது ஏதோ ஒரு உபனிஷத்துலே ஒரு துண்டு கிடைக்கும், மகாபாரதத்தில் வேறொரு துண்டு கிடைக்கும், ராமாயணத்தில் வேறொரு துண்டு கிடைக்கும். இந்த மொத்த துண்டையும் சேர்த்து பிடிச்சி, ஓ இந்த ரிஷி இப்போ பிறந்தார் போல் இருக்கு, இப்போ வாழ்ந்தார் போல் இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அதே ஒரு இடத்துல சேர்த்து எழுதி வச்சுள்ளாமல் இல்லையோ, அதை இன்னி வரைக்கும் கூட ஒத்துரம் அவ்வளோ தூரம் பண்ணுறதில்லை. அதாவது அந்தந்த இடத்துல தான் இருக்கும். இது இந்த ரிஷி என்ன ராமாயணத்துலையும் வராரு, இவர் பாரதத்துலையும் வராரு, இவர் உபநிஷத்துலையும் இருக்காரு, இவர் எப்போ தான் வாழ்ந்தாரே நமக்கு சந்தேகம் வந்துடும். ரிஷிகள்லாம் நீண்ட நெடுங்காலத்துக்கு வாழக்கூடியவர்கள், தபஸில் போடுவர்கள், அப்புறம் தவம் விலகி லோகத்துக்கு கொஞ்ச நாள் வருவர்கள், நல்ல உபதேசங்களை பண்ணுவர்கள், மறுபடியும் ஆத்ம சிந்தனத்துக்காக போடுவர்கள். அப்படியே அவர்கள் நடுல நடுவில் வரும்போது தான் இந்த அர்த்தங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸ்வேதகேது வந்து சொன்னார், நான் அந்தன் நான் அனந்தன் என்னை கைப்பிடின்னு பெண்ணை பார்த்து சொன்னார். நானே குருடன் தான், நானே கண்ணு தெரியவர் தான், அப்போ உனக்கேற்ற வரன் நான் தான் என்ன ஸ்வேதகேது சொல்லுகிறான், சாதிக்கிறார் பாருங்கோ. அந்தஹா அஹம் அத்திர தத்துவம் ஹி ததா மன்னேச்ச சர்வதா விஷால நயனம் வித்தி ததா மாம் ஹீன சம்சயம் விரணீஷ்வமாம் வராரோகே பஜேத ஸ்வாம் அனிந்திதே அனிந்திதே. குற்றமற்றவளே வராரோகே, மிக அழகு படைத்தவளே, இதோ உன் கையை நான் வேண்டுகிறேன். நான் தான் கண் தெரிபவன், நான் தான் கண் தெரியாதவன்.
பெண் இப்போ பரீட்சை வச்சா, என்னம்மா அப்படி சொல்கிறீர், உங்களுக்கு தான் கண் தெரியறது, என்னை பார்த்து பேசுகிறீரே, ஆனால் கண் தெரியாதவன் சொல்லுகிறீரே, ரெண்டுமா ஒருத்தர் இருக்க முடியுமா என்று கேட்டாள். இருக்கிறது, ஏனெனில் ஒத்தத்தனுக்கு ரெண்டு கண் உண்டுன்னார் ஸ்வேதகேது. அது எனக்கும் தெரியுமே, இதுதான் ரெண்டு கண்ணு எல்லாருக்குமே இருக்குமே, இந்த ரெண்டு கண்ணும் உங்களுக்கு தெரியறது, எப்படி அந்தன்னு சொல்லுகிறீர்னா, இந்த ரெண்டு கண்ணையும் நான் சொல்லலே, ஒருத்தனுத்தனுக்கும் ஞானக்கண் என்னும் ஊனக்கண் என்னும் ரெண்டு கண் உண்டு. எல்லாருக்கும் ஊனக்கண் தெரிகிறது, ஆனால் ஞானக்கண் தெரிவதில்லை. ஞானக்கண் தெரிகிறதுன்னா பிரம்மஜானம் பிறந்ததுன்னு அர்த்தம். எனக்கு இன்னும் பிரம்மத்தை பற்றின ஞானம் ஏற்படலை, ஆனால் நீ கண்ணுக்கு தெரிகிறாய். நீ கண்ணுக்கு தெரிகிறதுனால நான் அனந்தன், கண்ணு தெரிகிறவன், குருடன் அல்ல. ஆனால் பிரம்மஜானம் எனக்கு இன்னும் ஏற்படலையோ இல்லையோ, அந்தன். அதனால தான் நான் குருடன் சொன்னேன். பிரம்மஜானம் ஏற்படலே, ஆனால் நீ கண்ணுக்கு தெரிகிறாய். நீ ஏன் இப்படி ஒரு விதி விதித்தாய் நான் தெரிஞ்சுட்டேன். விவாகம்னு பண்ணிக்கிறதே பிரம்மஜானத்தை பெறுவதற்காகத்தான். பிரம்மலோக விஜிகீஷையா, பிரம்மலோகத்தை அடையணுங்கிறதுக்காகத்தான், பெண்ணே உன் கையை நான் இப்போது பிடிக்கிறேன் என்ன மந்திரத்தை சொல்லிட்டு தான் பிள்ளை விவாகமே பண்ணி கொள்ளுகிறான். பாணிகிரகணத்தின் போதே பிரம்மலோகத்துக்காக, பிரம்மஜானத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறேன்றான் இல்லையோ. இப்போ இந்த பெண் என்ன நினைத்தா, அப்போ பிரம்மஜானம் இல்லாதவனை நான் கல்யாணம் பண்ணிட்டா தானே பிரம்மஜானத்தை நோக்கி தேடுறது போக முடியும். அதனால் அந்தனாகவும் அனந்தனாகவும் இருப்பனான்னு கேட்க ஸ்வேதகேது பதில் தெரிவித்தார். கல்யாணமும் நடந்தது. யஸ்மின் பிரவர்த்ததே சேதம் பஷ்யன் சிருண்வன் ஸ்பிருஷன்னபி ஜிக்ரஞ்ச ரசயன் தத்வது வர்த்ததே ஏன சக்ஷுஷா தம்பே தன்மே நாஸ்தி ததா அந்தா விருணுபத்ரேத்ர மாமதா. நான் பார்க்கிறேன், ரசிக்கிறேன், சுவைக்கிறேன், முகர்கிறேன், ஆனால் பார்க்கவில்லை, ரசிக்கவில்லை, சுவைக்கவில்லை, முகரவில்லை. நான் இது அடிக்கடி வேதாந்தத்தில் இப்படி தான் வரும். நேராக உன்னை பண்ணுறேன்னு சொல்லுவார்கள், அடுத்ததை மறுத்து நான் பண்ணலேன்னு விடுவா. இது என்ன இப்படி விரோதமாக இருக்கே, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லையேன்னு தோணும். இது நிறைய சம்பந்தம் உடையது தான். பார்க்கிறேன்னு சொன்னால் பார்க்கிறேன், ஆனால் எத்தால் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கவில்லை. கேட்கிறேன், எத்தால் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்கவில்லை. ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கார், அவரை நாம் பார்க்கோம், என்ன சுவாமி என்னமா இருக்கீர், சௌக்கியமாக இருக்கீரான்னு கேட்குறேன். அவள் பதில் சொல்லச்சே, ரெண்டு விதம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள், நன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் பார்த்துருப்பீள், இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் பார்த்துருக்கீள் இல்லையோ. இருக்காருனாலே இருக்காருன்னு தானே அர்த்தம். ஆனால் அப்படி வார்த்தையில் ஒரு துவனியோடு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருக்க வேண்டிய நிலையில இல்லைங்கிறது கிடைக்கிறதோ இல்லையோ. அதே போலத்தான் பார்க்குறேன்னு சொன்னாலும் பார்க்க வேண்டியதை நான் பார்க்கலை, அதனால் பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. கேட்கிறேன்னு சொன்னாலும் கேட்க வேண்டியதை நான் கேட்கலை, அதனால் கேட்டும் பிரயோஜனம் இல்லை. பரீட்சித்து சுகாச்சாரியரை கண்ட உடனே விண்டு சேவிச்சுட்டு, எனக்கு இருக்கிறது இன்னும் ஏழு நாள், இந்த ஏழு நாட்களுக்குள்ளே எதை பார்த்துட்டால் பார்த்தாததெல்லாம் பார்த்ததாகுமோ, எதை பற்றி கேட்டுட்டால் கேட்காததெல்லாம் கேட்டதாகுமோ, எதை தெரிந்து கொண்டால் அறியாததெல்லாம் அறிந்ததாகிறதோ, அப்படிப்பட்டதை பற்றி சொல்லும் நான். முதல்ல இப்படி ஒரு வஸ்து உண்டோ, நான் உண்டே யதா ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் சியாத்துன்னு சொல்லுவார்கள். ஒரு காரணத்தை தெரிஞ்சுட்டா காரியம் அத்தனையும் புரியறது சொல்லியது. ஆகையாலே பிரம்மஜானம் தான் உண்மையான கண், அதுதான் அறிவு. அது இல்லாதபடியால் நான் அந்தன். அது இருக்கு, அது இருக்கோ இல்லையோ, கண்ணில் நீ கண்ணில் தென்படுற, அதனால நான் கண்ணு தெரிகிறவன் தான், உன்னை கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறேன் என்று பண்ணிக்கொண்டார். வாழ்க்கையும் ஓடுறதுக்கு ஆரம்பித்து நல்ல கர்மயோகத்தில் நிஷ்டையோடே, ஞான யோகத்தில் நிஷ்டையோடே வேண்டிய தர்மங்களையெல்லாம் பண்ணி கொண்டு வந்தார்கள். இப்போ பீஷ்மர் சொல்லுகிறார், இத்யுக்த்வா பிரததௌ தஸ்மை தேவலோ முனிபுங்கவஹ பிரதிகிருஹ்யச தாம் கன்யாம் ஸ்வேதகேதுர் மகாயசாஹ உபயம்ய யதான்யாயம் அவகிருத்வா யதாவிதி அத்திர கிருத்வா யதாவிதி சமாப்பிய தந்திரம் முனிபி வைவாகிகம் அனுத்தமம் சகார்கஸ்தேவசன் ஸ்ரீமான் பார்யாம் தாம் இதம் அப்ரவீத். நல்ல கல்யாணம் நடந்து முடிஞ்சது, கிரகஸ்தனாக வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். தன்னுடைய பெண்ணை பார்த்து, அதாவது கைப்பிடித்த மனைவியை பார்த்து ஸ்வேதகேது சொல்லுகிறார், யானிச்ச உக்தானி வேதேஷு தத் சர்வம் குருசோபனே மயா சக யதான்யாயம் சகதர்மச்சரீதம் மம. எனக்கு சகதர்மச்சாரிணியாக வந்து சேர்ந்திருக்கிறாய். இந்த சகதர்மச்சரி சகதர்மச்சரின்னு சொல்கிறோம் மொல்லியோ, கல்யாணம் மணிக்கச்சேவே இவள் அடி என்னுடைய சகதர்மச்சாரிணி அப்படின்னு சொல்லி அறிமுகமும் படுத்தி வைப்ப மொல்லியோ. என்னத்துக்குன்னா, நாம் தர்ம மார்க்கத்தில் நடக்கும்போது சக கூட தர்ம மார்க்கத்தில் கூட நடந்து வருகிறாள் ஒல்லியோ, அதனால தான் அவளுக்கு சகதர்மச்சாரின்னு சொல்லுகிறோம். தர்மத்தின் மார்க்கத்தில் பர்த்தா நடந்தால் அதே மார்க்கத்தில் எல்லா ஒத்துழைப்பையும் நல்கி கொண்டு மனைவி நடக்கிறாள், அதனால தான் சகதர்மச்சரின்னு சொல்லுகிறார்கள். இதை சொல்லித்தான் ஜனகன் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ பிரதீச்சையே நாம் பத்ரந்தே பாணிம் கிருணீஷ்வ பாணினா.
நீ நல்வழியில் நடந்தால் உன்னை பின்தொடர்ந்து வருவள். அதுலேருந்தே ஒன்று புரிஞ்சுக்கணும், பர்த்தா தர்ம மார்க்கத்தில் நடக்கலைன்னு வச்சுங்கோ, அதுக்குன்னு அதர்மத்தில் போயிருந்தால் மனைவி பின்தொடர்ந்து போகப்படாது, அப்போ பேரே தப்பப்படும். இவள் பேர் வந்து தர்ம மார்க்கத்தில் நடந்தால் பின்தொடர்பவள்னு விட்டு, அப்போ பர்த்தா தப்பாக நடக்கிறார்னா திருத்தி தர்ம மார்க்கத்தில் நடக்க வைத்து பின்தொடர வேண்டும். அது பத்னிகளுக்கு ஸ்திரீகளுக்கே உண்டான தர்மம், அதைத்தான் நடான்னு தெரிவித்தான். அகமித்தேவ பாவேன ஸ்திதோகம் துவம் ததைவச்ச தஸ்மாத் கர்மாணி குர்வீதாக குர்யாந்தே ச ததப்பரம் ந மமேதிச்ச பாவேன ஞானாக்னி நிலையேனச்ச அனந்தரம் ததா குர்யாஸ்தானி கர்மாணி பஸ்மசாத் ஏவம் துவயாச்ச கர்த்தவியம் சர்வதாதுர்பகாமயா. அப்போது ஸ்வேதகேது சுவர்ச்சலாவை பார்த்து சொல்கிறார், நாம் இருவரும் அகங்கார மமக்காரத்தாலே பீடிக்கப்பட்டிருக்கிறோம், அதை தொலைத்து ஆத்ம ஞானத்தை பெற்று பரமாத்மாவை அறிவதற்காக முயற்சிப்போம். அனகத்தை அகமாக நினைக்கிற அகங்காரத்தை விட்டுடுவோம், என்னதல்லாததை என்னதுன்னு நினைக்கிற மமக்காரத்தையும் விட்டுடுவோம். வாழ்க்கை ஓட ஆரம்பிச்சது, நல்ல தர்மசாஸ்திரத்தை நிட்டப்படைத்தவர்களாக விளங்கினார்கள். அப்படி போயின்றிருக்கச்சே ஒரு நாள் கேட்டாள், உக்த்வைவம்ச மகாப்ராஜ்ஞா சர்வஜானைக பாஜனா புத்திரான் உற்பத்திய தஸ்யாஞ்ச யஜ்ஞை சந்தர்ப்பிய தேவதாக. தேவதைகளுக்கு வேண்டிய பூஜை, பித்தர்களுக்கு வேண்டிய பூஜை, புத்திரர்களையும் உற்பத்தி பண்ணினார்கள். ததக்கதாச்சிது பர்த்தாரம் ஸ்வேதகேதும் சுவர்ச்சலா பப்ரச்ச கோ பவான் அத்திர புரூஹிமே தத் விஜோத்தம. அவருக்கு இருக்கிற நல்ல ஆச்சாரத்தையும் நடத்தியும் பார்த்து சுவர்ச்சலா திடீர்னு அவரை பார்த்து ஒரு நாள் கேட்கிறாள், கணவனே பர்த்தாவே நீர் யார்னு கேட்டாள். அவர் திரும்ப சொன்னார், ரொம்ப நாள் ஆயிடுத்து, நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகிடுது, இதுக்கப்புறம் நீ மெதுவாக இந்த கேள்வியை கேட்கறது நன்னால, இதை கேட்கணும்னா கூட அன்னிக்கே கேட்டிருக்கணும், யார் குருடனாகவோ குருடன் அற்றவனாகவோ விதித்தியோ இல்லையோ அன்னி கேட்டிருக்கிறச்சே இது இத்தனையும் கேட்டிருக்கணும், இப்போ எதற்காக கேட்கிறாயின்னு கேட்டார் ஸ்வேதகேது. சுவர்ச்சலா பதில் சொன்னாள், நீர் யார்னா நீர் யார் நான் கேட்கலே, உண்மையில நீர் யார்னு கேட்டேன். நமக்கு இப்போ ரெண்டுத்துக்குமே அர்த்தம் புரியல, இப்போ நீர் யார்னு கேட்டால் என்ன, இப்போ உண்மையிலே நீர் யாருன்னு கேட்டிருந்தா என்னான்னுட்டா, இந்த சரீரத்தோட இந்த பரிமாணத்தோட நின்றுருக்கிற உம் ஆறு நான் கேட்கல, ஆத்மாவாக நீர் ஆறுன்னு கேட்கிறேன் என் இவள் அபிப்பிராயம். இப்போ பப்ரச்ச கோபவான் தேவரீர் யார் என்று இவள் கேட்டாள், தாமாக பகவான் வாக்மி துவயா ஜாத்தோ ந சம்சையாக. என்னை பற்றி உனக்கு தெரியுமே, நீ என்ன தெரியாத வஸ்துவை கேட்கிறா போல கேட்கறே, நான் அறியாதவன் புரியாதவன் அல்ல, என்ன கேட்கிறாயின்னு தெளிவுபடுத்து என்ன ஸ்வேதகேது சொல்லுகிறார். த்விஜோத்தமேதி மாமுக்த்வா புனஃ கமனு பிருச்சசி சாதமாக மகாத்மானம் பிருச்சாமி ஹிருதிசாயினம். உன்னுடைய மனசு ஹிருதய கமலத்திலே படுத்து கொண்டிருக்கிற ஆத்மாவை பற்றி கேட்கிறேன் நீர் யார். ஸ்வேதகேதுவே ஆத்மாவை பற்றி கேட்கிறேன் நீர் யார்னா அவள். ஸ்வேதகேது பதில் சொன்னார், இப்போ நீ கேட்ட மூணு சப்தங்களும் ஒத்துப்போலேன்னு விட்டார். ஸ்வேதகேதுவேன்னு கூப்பிட்டாய், நீர் யார்னு கேட்டாய், ஆத்மாவை பற்றி கேட்கறேன்னு சொல்லிட்டாய். ஸ்வேதகேதுவுக்கு ஆத்மான்னு பேர் இல்லை, நீர்னு பார்த்துட்டுருக்கிறது என் சரீரத்தை, சரீரம் ஸ்வேதகேது, ஆத்மாவை நீ கண்ணால் பார்த்துக்க முடியாது, நான் விளக்கிறதுக்கு முடியாது, நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. ஆக மொத்தத்தில் சம்பந்தமே இல்லாத மூணு கேள்விகளையும் ஒன்றாக கேட்கிறாய். ஸ்வேதகேதுங்கிறவர் வேறு, நீர்னு நீ கண்ணால் பார்க்கறது ஆத்மாவல்ல சரீரம், சரீரத்துக்கு ஸ்வேதகேதுன்னு பேர், ஆனால் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாய். மூணு வெவ்வேறு விதப்பட்ட விஷயத்தை கேட்குறே, ஆத்மா வேறு ஸ்வேதகேது வேறு, நான் ஸ்வேதகேது அல்லன்னார் அவர். நித்தியம் இவர் ஆத்மா இப்படித்தான் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கோம், நான் ஸ்வேதகேது அல்லன்னு இப்படி சொல்கிறாரேன்னு அவருக்கு சந்தேகம். இதை படிய சொன்னதுக்காக ஓ எல்லா பர்த்தாக்களையும் பேர் சொல்லி கூப்பிடணும்னு சுவர்ச்சலா சொன்னா போல் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போகாதீங்கோ, அதை நான் சொல்ல வரல. பர்த்தாவுக்கு இந்த பேர் இருந்ததுன்னா ஆத்மாவுக்கு அந்த பேர் அல்லாங்கிறதுக்காக சொல்ல வந்தேனே தவிர பேர் சொல்லி கூப்பிட்றதுக்காக அல்ல. பேர்னு இருந்தால் சொல்லி கூப்பிடத்தானேன்னு கூட இந்த நாளில் கேட்க முற்படலாம். அந்த கேள்வி பதிலுக்கு அடியும் இப்போ அந்த போட்டிக்கு வரல. ஆக மொத்தத்தில் அது அவரவர்கள் தேர்ந்தெடுத்துக்க வேண்டியது. ஆக சுவர்ச்சலா இப்போ ஸ்வேதகேதுவை பார்த்து தெரிவிக்கிறார், த்விஜோத்தமேதி சா தாமாக மகாத்மானம் பிருச்சாமி ஹிருதிசாயினம். உன் ஹிருதய கமலத்திலே படுத்து கொண்டிருக்கிற ஆத்மாவை பற்றி கேட்கிறேன். தச்ருத்வா பிரத்யுவாச்ச ஏனாம் சன வக்ஷதி பாமினி நாம கோத்திர சமாயுக்தம் ஆத்மானம் அன்யசே யதி தன்மித்யா கோவசப்தேப்யா வர்த்ததே தேகபந்தனம். இந்த தேகத்துக்குத்தான் ஸ்வேதகேதுன்னு பேர், நாமம் கோத்திரம் வர்ணம் ஆசிரமம் இதெல்லாம் தேக சம்பந்தத்தால் ஏற்பட்டது. நான் மனுஷன், நான் தேவன், நான் பசு, நான் எதுன்னு நினச்சிருந்தாலும் அது நான் அல்லன். நான்கிற சப்தம் ஆத்மாவைத்தானே குறிக்கும், என்னுடையதுங்கிறது தானே சரீரத்தை குறிக்கும். சுலபமாக ஞாபகம் வச்சுங்கோ, அகம்னு சொன்னால் ஆத்மாவை குறிக்கும், என்னுடையது மமான்னு சொன்னால் தான் தேகத்தையும் மற்ற எல்லாவற்றையுமே குறிக்கும்.
என்ன அகம் சப்தம் ஆத்மாவைத்தானே குறிக்கும்னு சொன்னார். சொன்ன உடனே இவளுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துடுச்சு. இப்போ வேற மாதிரி கேள்வி கேட்டா, சரி அகம் நான்னு சொன்னால் ஆத்மா, அது இந்த சரீரம் இல்லைன்னு சொன்னீர், என்ன ஆத்மான்னு அடையாளம் கண்டுகொள், தேகம்னு அடையாளம் கண்டுகொள்ளாதே, இதைத்தானே தேவரீர் சொல்றீர். இப்போ சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் என்ன தொடர்புன்னு அவள் கேட்டாள்.